श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे श्रियै समस्त चिदचिद्विदान व्यसनं हरेः अंगीकारि बिरालोकैः सार्थयन्त्यै कृतोंजलिः आकुग्राम नियामकादपि विभोरा सर्वनिर्वाहकात् ऐश्वर्यं यदि होत्तरोत्तर गुणं श्रीरंगभर्तुः प्रिये तुंगं मंगलमुज्ज्वलं गरिमवत् पुण्यं पुनः पावनं धन्यं यत्तदधश्च वीक्षण भुवः ते पञ्चशा विप्रुषः ஓரளவுக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். குக்கிராமம்ன்றது ஒரு சின்ன வழி இல்லாத, போறதுக்கு கூட வழி இல்லாத ஒரு கிராமத்துக்கு குக்கிராமம்னு சொல்றான். இப்பெல்லாம் கிராமங்களுக்கெல்லாம் நிறைய போக்குவரத்து வழிகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த காலத்துல குக்கிராமம்னா ஒரு போறதுக்கு கூட வழி இருக்காது. அங்க ஒரு 10 பேர் வீடு கட்டிட்டு வசிச்சுட்டு இருப்பா. அங்க ஒரு நியாமகர் இருப்பார். அவளுக்குள்ள அவர் தான் ஹெட், தலைவரா இருப்பார். அவரிடத்துலயும் கொஞ்சம் ஐஸ்வர்யம் இருக்கும், கொஞ்சமா ஐஸ்வர்யம் இருக்கும். என்ன சொல்றார் வேதமே சொல்றது, ஜலம் ஜலம்ன்றது அநேக பிரகாரமான ஜலம் இருக்கு. அது குட்டையில இருக்கிற ஜலம், அதை காட்டிலும் பெருசான குளத்துல இருக்கிற ஜலம், அதை காட்டிலும் பெருசான ஏரியில இருக்கிற ஜலம், அதை காட்டிலும் பெருசான பெரிய ஏரிகள்ல இருக்கிற ஜலம், அதுக்கப்புறம் ஆறுல இருக்கிற ஜலம், அதுக்கப்புறம் நதி பெரிய பெரிய நதிகள்ல இருக்கிற வற்றாத ஜீவ நதிகள்ல போற ஜலம், நதங்கள்னு சொல்லக்கூடிய கிழக்கிலேருந்து மேற்கு பக்கமா போகக்கூடிய அதுக்கான சில விசேஷங்கள், நர்மதை தபதி போல நதிகள்னும் விசேஷமா சொல்றா. அதை காட்டிலும் விசேஷமானது நீர்வீழ்ச்சிகள், அதை காட்டிலும் விசேஷமானது ஜலத்திலேருந்து வெளியில கொட்டுற அந்த ஃபவுண்டன், அந்த மாதிரி இயற்கையான நீர்கள், அதெல்லாம் விட சமுத்திரம், இப்படி அநேக பிரகாரமான நீர்கள் இருக்கின்றன, நீர்வளங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரியாக இது இந்த நீர், இந்த நீர் என்னதான நீர் என்ன சொல்றதுன்னா தயையினுடைய ஒரு அவுட்புட் என்பதாக இந்த நீர் நீருக்கு சொல்லலாம். அது நீர்மை அப்படின்னு, என் நீர்மை கண்டு இறங்கி இது தகாதென்னாது அப்படின்ற இடங்கள்ல நீர்மை அப்படின்னா ஒரு தயை, அது ஒரு விதமான மத்தவாளுக்கு ஐயோ பாவம்னு பாக்குற ஒரு சுபாவம் அது, அதுதான் நீர்மைன்னு சொல்றா, அதுதான் தயைன்னு சொல்றா. அது இருந்ததுன்னா தான் அவெல்லாம் உயர்ந்த மனிதர்களாக இருப்பார்கள். ஒரு தலைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸுக்கு அவளாலதான் போக முடியும். இந்த மாதிரி நீர்கள்ல ஜலபேதம்ன்றதாக வேதமே சொல்றது. இந்த நதி இல்ல இந்த ஜலம் அந்த ஜலம்ன்றதாக விதவிதமான ஏழு எட்டு பிரகாரமான ஜலத்தை சொல்றது. நம்ம சம்பிரதாயத்துல இல்ல, வேற ஒரு சம்பிரதாயம், அது வல்லப சம்பிரதாயம். அதுல இந்த ஸ்தோத்திர பாடங்கள்லாம் மாதிரி அவ ஒரு 16 ஸ்தோத்திர பாடங்கள் சொல்றா. அதுல ஜலபேதம்னே ஒரு ஸ்தோத்திர பாட்டத்துக்கு பேரு. அவ 16 ஸ்தோத்திரம் நம்ம எல்லாம் நிறைய 28-29 நம்ம சுவாமி தேசிகன் கண்டஸ்தம் பண்றா பசங்கள்லாம்ன்ற மாதிரியா, அவாதம் ஒரு 16 ஸ்தோத்திர பாடம் வச்சுருக்கா. அதுலதான் அந்த அதரம் மதுரம் அந்த மாதிரி அதெல்லாமும் மதுராஷ்டகம் அப்படின்னு அது பேர். அதுக்கு அது ஒண்டி ஃபெமிலியர் ஆயிடுத்து. ஆனா இன்னும் நிறைய யமுனா நமாமி யமுனா மகம்ன்றதாக யமுனையை பத்தி பாடுற ஸ்தோத்திரங்கள்ல அதெல்லாம் அந்த வல்லபாச்சாரியர் ரொம்ப அற்புதமா ஸ்தோத்திர கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு. அதுல சாஸ்திரியமான ஸ்தோத்திரம் ஒண்ணு சிலதெல்லாம் நம்மளுக்கே நம்ம சம்பிரதாயத்திலேயே கூட சாஸ்திரியமான ஸ்தோத்திரங்கள் நியாச திலகம் நியாச விம்சதி அப்படின்ற ரெண்டும் சாஸ்திரியமான ஸ்தோத்திரங்கள். ஆச்சாரியார் எப்படி இருக்கணும், சிஷ்யால் எப்படி இருக்கணும்ன்ற விபாகம் எல்லாம் பண்ணி, நியாச வித்தியை எப்படி, பரநியாசம் எப்படி பண்ணணும், எல்லா விஷயங்களையும் சாஸ்திரியமா சொல்ற நியாச திலகம் போன்ற கிரந்தங்கள் நம்ம சம்பிரதாயத்திலயும் ஸ்தோத்திர கிரந்தங்களாக இருக்கின்றன. அத போல அவளுக்கு ஜலபேதம்னு ஒரு கிரந்தமே பண்ணியிருக்க. இந்த ஜலபேதம் இருக்க மாதிரி பெருமாளுடைய
பக்தர்கள்லயும் பிரபேதங்கள் உண்டு. பக்தர்கள்ல இருக்கிற பிரபேதத்தை அளவிடணும்னாக்க இந்த ஜலபேதத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த ஜலபேதத்தை வேதமே சொல்றதுனால இது வேத மூலகமான விஷயம்ன்றதாக புரிஞ்சுட்டு அவர் இந்த எப்படியான வேஷந்த ஜலம் கூப்ப ஜலம் அப்படின்றதாக கூப்ப ஜலத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். அதை காட்டிலும் பெருசு பல்வலம், அதை காட்டிலும் பெருசு வேஷந்தம் அப்படின்றதாக போறார். அந்த மாதிரியாக இந்த லோகத்துல மனுஷால கீர்த்திமிக்க மனிதர்கள், கீர்த்திமிக்க மனிதர்கள்ல அநேக பிரகாரம் இருக்கு. அத்தியதிகமா இப்ப வந்து இத வந்து மொத்தத்தையும் சொல்ல முடியும் ஒரு ஸ்லோகத்துல. இந்த லெவல் அந்த லெவல் அந்த லெவல்னுட்டு ஒரு 1000, 2000, 3000 கோடி கணக்குல லெவல்கள் சொல்லணும்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் கூட ஒரு ஒரு லெவல் சொல்ல வேண்டியதாயிடும். இப்போ சின்ன கிராமத்துக்கு ஒரு ஒரு தலைவன் இருக்கான். அதுவே சில கொஞ்சம் பெரிய கிராமமா இருந்ததுன்னா அதுக்கு தலைவனுக்கு இன்னும் கொஞ்சம் வர்ச்சஸும் அதிகமா இருக்கும். அதை காட்டிலும் பெருசாக ஒரு ஒரு தாலுகா லெவல்ல பிரசித்தமான ஒரு இடம்னாக்க செய்யார் தாலுகான்ற செய்யார்னா அதுல இன்னும் அதுக்கு அதுக்கு பெரியவனா இருக்கிற ஒருத்தன் இன்னும் கொஞ்சம் பலசாலியாகவும் ஐஸ்வர்யசாலியாகவும் இருப்பான். அதுக்கு மேல இன்னொருத்தன் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட்ல ஹெட் குவார்டர்ஸ்னா அது கொஞ்சம் பெரியவனா இருப்பான். அப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் சவுத் இந்தியா, அப்புறம் கம்ப்ளீட் இந்தியா அப்படின்னு பார்க்க போனா பெரிய பெரிய லெவல்ல நிறைய நாயக்கர்கள் இருப்பான். இது ஒன்லி ஏசியாவுக்கு பார்த்தா இன்னொருத்தன் இருப்பான், நிறைய நாயக்கர்கள் இருப்பா, அவளுக்குள்ள அதிநாயகனா ஒருத்தன் இருப்பான். இப்படி அநேக பிரகாரமாக இருந்துட்டு இருக்கும். இவா எல்லாருக்கும் இந்த ஐஸ்வர்யம் கேந்திரா கிடைக்கிறதுனாக்கா இது தாயாருடைய அஞ்சாறு திவலைகள் தான்னு சொல்ல போறார் இந்த ஸ்லோகத்துல. அந்த அர்த்தம் வந்து ஆங் மரியாதாபிவித்யோகம்னு சூத்திரம். பாணினி என்ன சொல்றார், இந்த ஆங் அப்படின்ற ஒரு உபசர்க்கத்தை ரெண்டு அர்த்தத்துல உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றார். ஆங் மரியாதா அபிவிதி, மரியாதைன்னா இதுவரையல்னு சொல்றது, அபிவிதினா இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து ஆரம்பிச்சு அங்க வரையல்னு சொல்றதுக்கு அந்த சப்தங்களை யூஸ் பண்ணலாம். நான் அன்னைக்கே உதாரணங்கள் கூட சொன்னேன், சோகம் ஆஜன்ம சுத்தானாம் ஆபலோதய கர்மணாம் ஆ சமுத்திர கஷிதீஷானாம் ஆனாகரத் வர்த்மனாம் ரகுணாம் அன்பயம் பக்ஷியேன்றதாக காளிதாசன் ஆ அப்படின்னு ஆரம்பிக்கிறான். என்ன சோகம் ஆஜன்ம சுத்தானாம், ஜென்மத்து ஜென்மா பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு சுத்தமான வாழ் ரகுவம்சத்து ராஜாக்கள் ஆஜன்ம சுத்தாக ஆபலோதய கர்மணாம் பலோதய பரியந்தம் பரியந்தம்ன்ற அர்த்தத்துல ரெண்டாவதுல இருந்து எல்லா மூணு உதாரணமும் ஆன்னு வர்றதெல்லாம் பரியந்தம் அபிவிதி அண்ட் மரியாதா, முதல்ல இருக்க மரியாதா பாருங்க அது. சோம் ஆஜன்ம சுத்தானாம்ன்றது அபிவிதி, அபிவிதினா ஆரம்பிக்கிறது, இங்கேந்து ஆரம்பிச்சு அது பரியந்தம் அப்படின்னு சொல்லச்ச யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்கறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு ப்ரிஃபிக்ஸ் சம்ஸ்கிருதத்துல, அதுக்கு ஆங் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் அது. அது மரியாதான்ற அர்த்தத்திலயும் வரும், அபிவிதின்ற அர்த்தத்திலயும் வரும். சோகம் ஆஜன்ம சுத்தானாம்ன்ற இடத்துல அபிவிதின்ற அர்த்தத்துல வந்திருக்கு. ஆபலோதய கர்மணாம், பலோதய பரியந்தம் கர்மாவை பண்ணுபவர்கள், பலன் கிடைக்கிற வரையில் காரியத்தை நிறுத்த மாட்டா பண்ணிட்டே இருப்பான்னு அர்த்தம். அது பரியந்தம்ன்ற அர்த்தத்துல ஆங் வந்திருக்கு, அதனால ஆபலோதய கர்மணாம். ஆசமுத்திர கஷிதீஷானாம், சமுத்திர பரியந்தமான பூமியை ஆளுபவர்கள் அவர்கள். ஆனாகரதவத்மனாம், ஸ்வர்க பரியந்தம் ரதங்களுக்கு மார்க்கத்தை உடையவர்கள், அவர்களுடைய ரதங்கள் செல்லுவதற்கான மார்க்கம் ஸ்வர்க பரியந்தம் இருக்கு அப்படின்னு பரியந்தார்த்தகத்துல ஆங் உபயோகம் பண்ணிருக்கு. சோ டோட்டலி மூணு இதுக்கு ஒன்னு அதுக்குன்னு இருந்தா கூட அபிவிதின்ற அர்த்தத்திலையும் யூஸ் பண்ணிருக்கார், மரியாதான்ற அர்த்தத்திலையும் யூஸ் பண்ணிருக்கார். அதான் ஆங் மரியாதா அபிவித்யோகம்னு சூத்திரம், அதே சூத்திரத்தை இங்க யூஸ் பண்றார். இங்க நம்ம ஆச்சாரிய சார்வபௌமரான பட்டர், அது பர்யந்தம் அவர் ஆச்சாரிய, அவருடைய காலத்துல அவரும் ஆச்சாரிய சார்வபௌமர் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால அவரையும் ஆச்சாரிய சார்வபௌமர்னு சொல்லலாம். நம்ம சுவாமி நிகமாந்த மகாதேசிகனை மட்டும்தான் ஆச்சாரிய சார்வபௌமர்னு சொல்றோம், ஆனா அந்தந்த காலங்கள்ல இருந்த ஆச்சாரிய சார்வபௌமர்களையும் ஆச்சாரிய சார்வபௌமர்கள்ன்ற சப்தத்தினால சொல்றதுல விரோதம் கிடையாது. நியாமகாத்து, குக்கிராமத்துல இருக்கிற ஒரு நியாமகன் லீடர்ல இருந்து ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அங்கேந்து ஆரம்பிச்சுன்னா அபிவிதின்ற அர்த்தத்துல வந்திருக்கு, அபிவிதினா ஆரம்பிக்க. ஆங் மரியாதாபிவித்யோ, அந்த ஆ குக்கிராம நியாமகாத்து அபிவிபோர் ஆசமர்வா,
எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ற பிரம்மா பரியந்தம் பரியந்தம்ங்கிற அர்த்தத்துல அது வரையல் அது வரையில் நம்ம தமிழ்ல சொல்றோம் என்ன ஆங் மரியாதாபிவித்யோகோ பரியந்தம்னு சொல்லலாம் பரியந்த பூ பரிசரகன் அதாவது பரியந்த பூமின்னு அர்த்தம்னா அதனுடைய எண்டுன்னு அர்த்தம் சோ ஆசம அதாவது ஐஸ்வர்யம் இந்த இங்கேந்து ஆரம்பிச்சு இத்தனை மனுஷால் வரையல் அது நடுவில் இந்திரன் என்ன குபேரன் என்ன வருணன் என்ன பிரஜாபதி வருடன் என்ன ருத்ரன் என்ன இப்படி அநேக தேவதைகள் இருக்கு இல்லையா 30 முக்கோடி தேவர்கள்ன்றாளே மொத்தம் 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றாளே அது வஸ்துதா அந்த அந்த அர்த்தத்துல அவ்வளவு கோடி தேவதைகளான்னு கேட்டாக்க இருக்கலாம் இல்லைவா கொஞ்சம் அதிகப்படுத்தியும் சொல்லியிருக்கலாம் அப்படி எத்தனையோ தேவதைகள் இருக்காளே அவளுக்குள்ள தாரதமியம் உண்டு தரத்தம பாவம் உண்டு தரத்தம பாவம்னா அவளுடைய கர்மானுகுணமா அவளுக்கு லக்ஷ்மி கட்டாட்சமானது கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனா வஸ்துதா என்னன்னாக்க இது எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிற ஐஸ்வர்யம் எவ்வளவோ அப்படின்னா எவ்வளவோ எவ்வளவோ அது மொத்தம் எதனால கிடைச்சதுன்னா தாயாருனுடைய அஞ்சாறு பூந்து அஞ்சாறு திவலைகள் அவ்வளவுதான் கருணையினுடைய திவலைகள் ஏ பஞ்சஷா அஞ்சாரோ அப்படின்னு சாதிக்கிற அப்படியே நிறைய கிடைச்சதுன்னா என்ன எத்தனை பேர் எல்லாரும் லோகத்துல க்ஷேமமா இருப்பா லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிண்டு லக்ஷ்மியினுடைய சஹஸ்ரநாமத்தை சொல்றவா எல்லாரும் அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு போக போறவா இந்த ஜென்மம் இல்லைன்னா இன்னொரு ஜென்மம் போக போறவா ஐஸ்வர்யம் எதிக உத்தரோத்தர குணம் ஒன்னத்தை காட்டிலும் இன்னும் பல அதிக மடங்கு அதிக மடங்கு இன்னொரு மடங்கு அதிகம் இன்னொரு மடங்கு அதிகம் இன்னொரு மடங்கு அதிகம் ஐஸ்வர்யம் எது இக உத்தரோத்தர குணம் உத்தரோத்தரம் ஆசம் கிடையாது இங்கேந்து ஆரம்பிச்சு அது பரியந்தம் ஆ குக்ராம நிவா நியாமகன்ல இருந்து ஆரம்பிச்சு ஆ சர்வ நிர்வாகனான விபோகோ விபுவான பிரம்மா பரியந்தமாக அப்படின்னு அர்த்தம் இந்த ஐஸ்வர்யம் இருக்கே இந்த ஐஸ்வர்யம்னு சாதிக்கிறதுல தாத்பரியம் இதே ஐஸ்வர்யத்தை பத்தி உரத்தாழ்வானும் சாதிக்கிறார் ஸ்ரீஸ்தவத்துல ஐஸ்வர்யம் மகதேவ வாழ்பமகவா திருஷேத பும்சாம் ஹியது தல்லக்ஷ்மியா சமுதீக்ஷணாத் பவதியது எதா சார்வத்ரிகம் வர்த்ததே அப்படின்றதாக ஒரு இடத்துல சாதிக்கிறார் ஐஸ்வர்யமானது அது பெருசா இருக்கட்டும் சின்னதா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பெரிய தனிகன் கஷ்டப்பட்டு தனார்ஜனம் பண்ணான் ரொம்ப சிரமப்பட்டு லாட்டரி வித்து அதை பண்ணி இதை பண்ணி ஒரு லக்ஷ்மியினுடைய கிருபா கட்டாட்சத்தை பெற்று அத்தியதிகமான தனிகனாக வளர்ந்தான் அவன் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன லக்ஷ்மி வந்து சின்னதா இருந்தாலும் லக்ஷ்மி தான் பெருசா இருந்தாலும் லக்ஷ்மி தான் அதை போர்த்த கத்துண்டாக்க நிறைய தனம் வரும் அப்படின்னுவான் ஆட்டுல அந்த காலத்துல எல்லாம் பார்த்தாக்க 5 பைசா 3 பைசா இதெல்லாம் தனியா ஒரு இடத்துல இறஞ்சுட்டு இருக்கும் அதை யாரும் சட்டை பண்ண மாட்டா கொஞ்ச நாள் அனாவிட்டு அந்த 3 பைசாக்கு இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கு ஒண்ணுமே இல்லை 5 பைசாக்கு இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கு செல்லுமானே தெரியாது 25 பைசா கிடையவே கிடையாது இப்போ அந்த 50 பைசா எல்லாம் போயிடுச்சு 50 பைசா யாருன்னா கொடுத்தா பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான் இன்னைக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காலத்துல அதை திரஸ்காரம் பண்ணிட்டு இருந்தவா என்ன அன்னைக்கு சொல்லுவான் அவன் ஐயோ லக்ஷ்மின்றவள் சின்ன சொரூபத்திலயும் வரலாம் அனா பைசாவாகவும் வரலாம் கோட்டீஸ்வரி கோட்டி கோட்டியாகவும் வரலாம் ஆனா ரெண்டுமே லக்ஷ்மி தான்னு யார் புரிஞ்சுக்கிறாளோ அவ ஒரு நாள்ல ஒரு நாள் லக்ஷ்மிகரமா இருப்பா அப்படின்னு அவன் அந்த அந்த தனிகன் சொல்லுவான் நான் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன் வந்து அவன் பாவம் எங்கிட்ட உபதேசம் கேட்பான் ஆனா அவன் வஸ்துதா நான் தான் அவன்கிட்ட உபதேசம் கேட்டுட்டு வருவேன் கடைசியில பார்த்தா அவனுடைய அனுபவம் அப்படி இருக்கும் அவனுக்கு அவனுடைய அனுபவத்தெல்லாம் நல்லா விளக்கி சொல்லுவான் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டவன் கஷ்டப்பட்டான் கடைசியிலும் கூட ஆனா அவனுக்கு லக்ஷ்மி கட்டாட்சமானது நிறைய இருந்தது ஏன்னா அதனுடைய ரகசியங்கள் எல்லாம் அவன் தெரிஞ்சுட்டு இருந்தான் பாவம் அதனால இங்க இங்கேயும் சாதிக்கிறார் ஐஸ்வர்யம் மகதா இருக்கட்டும் அல்பமா இருக்கட்டும் மகதேவவா அல்பமதவா திருஷ்யேத பும்சாம்ஹியத்து யாருண்ட என்ன எல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கோ அது தல் லக்ஷ்மியா சமுதீக்ஷனாத் பவதி அது லக்ஷ்மியினுடைய கட்டாட்சத்தினாலதான் கிடைக்கிறது அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார் இன்னொரு இடத்துல கூட ஐஸ்வர்யம் யத் அசேஷ பும்சி விதித்தம் சௌந்தரிய லாவண்யோ ரூபம் யச்சகி மங்களம் கிமபி எல்லோகே சதித்யுச்சதே தத் சர்வம் த்வதீனமே வஹியதா ஸ்ரீரித்யவேதேனவா யத்வா ஸ்ரீமதி தீதிருஷேன வசசா தேவி பிரதாமஸ்னுதே
அப்படின்றதாக இன்னொரு இடத்துல சாதிக்கிறார். அதாவது ஐஸ்வர்யம் எது அசேஷ பும்சி விதித்தம், எல்லா புருஷர்களிடத்திலும் எந்த ஒரு விதமான ஐஸ்வர்யமானது இருக்கிறதோ, அசேஷ பும்சி அப்படின்னு சொன்னதுனால எல்லாருக்கும் வந்து புருஷகாரம் புருஷகாரம்னு சொல்றாளே, அது என்ன விடான்னா பிரயத்னப்படக்கூடிய சாமர்த்தியம். ஒரு பிரயத்ன ஒரு குடும்பஸ்தனா ஆயிட்டான்னா அவனுக்கு பொறுப்பு வந்துருத்துன்னா அவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ தெரியாது. அவன் சரீரத்தை அடக வச்சாவது, சரீரத்தால எவ்வளவு சிரமப்பட்டாவது, ஒரு ஒரு வீட்டுல வேலை பண்ணியாவது அவன் எதையோ ஒண்ணு ஒரு வீட்டுக்குன்னு கொண்டு வருவான். அதே மாதிரி புருஷன் வந்து சில ஆண்கள்ல அவன் லாயக்கு இல்லாம ஆயிட்டான், அவன் ஒர்க் பண்ணவே மாட்டேன்றான்னா இந்த பொன்னாட்டிகளும் வெறுமை இருக்க மாட்டான். அவா அவளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ வீட்டு வேலையோ அதுவோ இதுவோ பண்ணி அவா கொண்டு வந்து கொஞ்சம் சாதம் போட்டுருவா எல்லாருக்கும். அப்படி லோகத்துல அசேஷ பும்சி விதித்தம் அப்படின்னு சொன்னா பும்சின பர்சன்ற அர்த்தத்துல யூஸ் பண்றிருக்க வேர்டு, புருஷால் மட்டும் வச்சுன்றாதீங்க. எல்லா பர்சன் இடத்துலயும் ஒரு புருஷகாரம் இருக்கு. புருஷகாரம்னா என்ன, புருஷத்துவம்னா என்னன்னாக்க புருஷத்துவம்னா பிரயத்தனப்படுறதுன்னு அர்த்தம். அதிகமா பிரயத்தனப்படுறவாள் புருஷால், அது ஜென்ஸா இருக்கிறதுனால அவளை புருஷ சப்தத்தினால சொல்றோம். புரி சேத்தேட்டி புருஷா, ஏன்னா புரி சேத்தே அப்படின்ற அர்த்தத்துல தானே அந்த அந்த மாதிரி தானே புருஷ சப்தத்துக்கு நிர்வச்சனம் சொல்றா. எல்லாரும் அந்தந்த ஒரு ஒரு இடத்துல ஒரு தூங்குற இடம்னு ஒன்னு இருக்கு, அது புரி தத்துல சேத்தே புரி சேத்தே என்ன அர்த்தம் சொன்னாலும் புருஷா. அப்புறம் புரு புருனா அத்தியதிகமாக, சுனோதி சுனோதி அப்படின்ற அர்த்தத்துல அத்தியதிகமாக அவன் தனத்தை ஈட்டுகிறான் என்பதனால் புருஷா அப்படின்ற சப்தம் கூட சொல்லலாம். அப்படி அநேகமாக ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து கொற்றவாளுக்கெல்லாம் ஐஸ்வர்யம் எதசேகம், அது புருஷால அர்த்த ஸ்திரீயா இருக்கட்டும், பிரயத்னத்தினால யாரெல்லாம் பண்றாளோ அங்கெல்லாம் எதுனா தத்துவம் எந்த தத்துவம்டா ஒர்க் பண்றதுன்னு அது ஒண்ணு இல்ல. அந்த ஒரு இடம் சௌந்தரிய லாவண்யோகோ ரூபம் எச்சகி மங்களம், ஆங்கிகமான பிரத்யங்க சோபை சமூக சோபை, இப்படியான ஒரு அழகான ஒரு திருமேனியை உடையவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அதுவும் புருஷாலாகவும் இருக்கலாம் ஸ்திரீயாகவும் இருக்கலாம். ஏதாச்சே சுவாமி ராமரை பத்தி சொல்லச்ச பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம் அப்படின்றதால சாதிக்கிறார். புருஷாளுக்கே திருஷ்டி மனசு எல்லாம் ஈர்க்கப்படக்கூடிய சுவாவத்தை உடையவராக ராமர் இருந்தார் அப்படின்னு. பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரின், அதே மாதிரி ஸ்திரீயாபி ஸ்திரீகளும் பும்பாவம் மனசாயுகுன்றதாக திரௌபதியினுடைய பேரழகு இருந்தது. இப்படியாக அழகு என்பது எங்கெல்லாம் இருக்கிறதோ அது புருஷாலிடத்திலையும் இருக்கலாம் ஸ்திரீகளிடத்திலையும் இருக்கலாம், அதெல்லாம் கூட லக்ஷ்மியினுடைய கட்டாட்சத்தினால்தான் ஏற்படுறது. ஐஸ்வர்யம் எதசேஷபும் சிவிதித்தம் கமா சௌந்தரிய லாவண்யோகோ ரூபம், அது சௌந்தரியம் என்று சொல்லக்கூடிய பிரத்யங்க சோபையா இருக்கலாம், லாவண்யம் என்று சொல்லக்கூடிய டோட்டல் சோபையாகவும் இருக்கலாம், ஆங்கிக சோபையாகவும் அங்கீன கம்ப்ளீட் சோபையாகவும் இருக்கலாம். கம்ப்ளீட்டான அழக சொல்றது வந்து லாவண்யம்ன்ற சப்தம், பிரத்யங்கத்துல இருக்கிற அழக சொல்றதுக்கான சப்தம் சௌந்தரியம்ன்ற சப்தம். இந்த இதனால ஏற்படுற எந்த ஒரு அழகான ஷேப் எல்லாம் வருது ஸ்திரீகளுக்கோ புருஷாளுக்கோ அதெல்லாம் கூட அப்படின்னு அர்த்தம். எச்சையும் மங்களம், இது தவிர லோகத்துல எது மங்களகரமானதுன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் குங்குமம் அழகான தீபம் இது மாதிரி ஒரு அஞ்சாறு வஸ்துக்கள் லோகத்துல அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகின்றது. நல்ல வஸ்திரங்கள், நல்ல அற்புதமான பட்டு வஸ்திரங்கள், இதெல்லாம் வந்து லக்ஷ்மியினுடைய முக்கியமான வாசஸ்தானம், அதெல்லாம் மங்களம்னு சொல்றோம். நல்ல ஒரு பட்டு வஸ்திரத்தை இன்னொருத்தருக்கு தானம் பண்ணோம்னாலும் நல்லது. என்ன தீபதானம், இது மாதிரி விசேஷமான கோதானம், இதெல்லாம் கோ மங்களகரமானது, இதுக்கத்திலேயே மங்களானாம்ச மங்களம்னு தாயார சொல்றோம். ஆனா மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தை ஏற்படுத்துபவள் தாயார். அந்த மங்களகரமான வஸ்துனா இந்த மாதிரி அத்தியதிகமா எண்ணற்றதாக மஞ்சள் குங்குமம்ன்றதாக ஆரம்பிச்சு கோ, அதனாலதான் கோ பூஜைன்றது விசேஷமா எல்லாரும் பண்றா. நம்ம தேசத்தை காட்டிலும் ஆந்திர தேசத்துல இன்னுமே நல்லா பண்றா. நம்ம பக்கத்துல எல்லாமே ஆண்டவன் தனியா கோக்குன்ட்டு விசேஷமான கௌரவம் கொடுத்தாகும். அதுக்கு போய் கோக்ராசம் கொடுக்கறது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பிடி புல்லு எடுத்து கொடுத்துட்டு வர்றதுன்றது வழக்கமாகவே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்ன பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் அது. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்ன பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் ஆற்றுல ஒரு மாடு இருந்துன்னா அதுக்கு ஒரு கோக்ராசம் கொடுக்கறதுன்னு சொல்லுவா. இந்த கோக்ராசம் கொடுக்கறதுன்றது
அத வந்து ஒரு நித்திய கர்மா மாதிரி பண்ண சொல்லி இருக்கு. அத புரிஞ்சின்றவா என்ன பண்றா? அத பண்றாது. இது என்ன மோட்சத்துக்கு டைரக்டான சாதனமா நான் இதை பண்ணிட்டு இருக்கோமேன்னு சில பேர் கேட்பா. ஆனா மங்களகரமான வஸ்துக்கள்லாம் லோகத்துல இருக்கே, அதுல ஒரு முக்கியமான வஸ்து கோவானபடினால அத வந்து பட்னி போட்டுட்டு அதுக்கு ஒருபடி புல்லு கொடுக்காத நாம் உட்காந்து சாட்டுற கூடாது. அதுக்காக சர்வபூத தய இருக்கணுமே. அதுவும் ஒரு புஷ்பமாச்சே, அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணு பிரீத்திகரம் பவேத், சர்வபூத தயா புஷ்பம். சர்வபூதங்களிடத்துலயும் ஒரு தய இருக்கணும். அது கோவுக்கு முதல்ல கொடுக்கலாம், நாய்க்கு சாட்டாட்டு பின்னாடி கொடுக்கலாம், எப்போ ஒன்று கொடுக்கணும். அதனால அதனாலதான் கோ மத்தவாள்லாம் என்ன என்ன சொல்றேன்னா, கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம், கோவும் பிராமணனும் சௌக்கியமா இருக்கணும்னு எல்லாரும் பிரார்த்திக்கிறாள். கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. அதுக்கு முன்ன கோ கோவும் பிராமணனும் ஒரே தட்டுல வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு கோ சேவையும் கம்மி ஆயிடுத்து, பிராமண சேவையும் கம்மி ஆயிடுத்து பாருங்க. ஆனா வஸ்துதா பண்ண வேண்டிய காரியங்கள்ல முக்கியமானது இந்த ரெண்டும். கோக்ராசம் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, அதாவது அவ வாசல்ல நிக்கணும், திருவாரணம்லாம் ஆயிட்டு இருக்கும், என்ன அப்புறம் பூத்த பலிகள் அது இதெல்லாம் ஆனாவிட்டு வாசல்ல நிக்கணும். வாசல்ல நின்று யாரானா பிராமணால் வராளான்னு பிரதீட்சை பண்ண சொல்லி இருக்குது சாஸ்திரத்துல. அவ வந்தாள்னா அவசியம் ஆத்துக்கு அவசியத்துக்கு ஏழனம்னு கூப்பிடணும், பிரார்த்திக்கணும். மேல்கோட்டையில வழக்கமா பண்ணுவா இந்த காரியத்தை. அதாவது வெறுமை இல்லைன்னா கூட அப்படி கோவில்ல இருந்து வரைச்ச யாரானா ஒரு ஆத்துக்கு போயிட்டு அம்சகத்துல ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. என்னன்னா அவள் சொல்ல வேண்டியது அவளுடைய கடமை, அது ஒருத்தரை கூப்பிடணும். யாரோ ஒருத்தர் வந்துட்டாள்னா ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. எல்லாரும் ஆறுல தளி பண்ணி வச்சுட்டு யாரோ ஒருத்தர் ஊர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கவாள அவசியம் கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான வழக்கங்கள் இதெல்லாம் வந்து சாஸ்திரியமான விஷயங்கள். ஏன்னா ராமானுஜர் பாஷ்யக்காரரே இருந்து அவளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த விஷயங்கள். மற்ற ஊர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கானே தெரியல. ஏன்னா கரெக்டா எல்லாம் முடிஞ்சதுன்னா கதவை போட்டுடுறா உள்ள சாப்பிடுறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம யாரோ ஒரு பிராமணர் வராரான்னு பார்க்க சொல்லியிருக்கு. எங்க தாத்தா என்ன பண்ணுவார், அந்த காலத்துல வெறும கொஞ்ச நாள் வெளில நின்றுட்டு வருவார். என்னைக்கான ஒரு நாளைக்கு யாருனாவத்தர் வருவாளோன்னு. ஏன்னா அந்த குக்கிராமத்துல நாங்க கீழ் குன்றம்ன்ற கிராமம் ஒரு சின்ன கிராமம் தான், வழி இருக்கு, வழி இருந்தது அந்த காலத்துலயும், போறதுக்கு நடைபாதையெல்லாம் இருந்தது, நல்ல ஒரு ரோடும் இருந்தது. ஆனாலும் சின்ன கிராமம் தான், என்ன ரெண்டே ரெண்டு ஆம் தான். ஆனா அந்த ரெண்டு ஆம் இருந்தா கூட அந்த ஊருக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. ஸ்ரீ ரகசியத்ரயசார பரம்பரையே அந்த ஊர் வழியா வந்து கிணிருக்குண்டம் அனந்தா தேசிகன் அப்படின்னுட்டு ஸ்ரீ தாத்த குரு சேவாப்த அப்படின்னு அவருடைய ஸ்லோகத்தை தனியனா எல்லாரும் ரகசியத்ரயசார பரம்பரை இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவள்லாம் ரொம்ப வித்வான்களா இருந்தாள், இருந்த மாதிரி பெரிய அவள்லாம் கர்மட்டாளாவும் இருந்துட்டு இருந்தா. இருக்கிற இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டா. அது அப்படியே ஒரு தடவை எங்க மாதா மகர், எங்க அப்பாவுக்கு மாதா மகர், அவர் வெளியூர்ல போய் மைசூர்ல கொஞ்ச நாள் பாடம் சொல்றேன், கொஞ்சம் சம்பாதிக்கிறேன்ட்டு கிளம்பிட்டார். ரெண்டு குழந்தை, ரெண்டும் பொன் குழந்தை, ரெண்டுத்தையும் கூப்பிட்டு கிளம்பிட்டார். என்னடானா திரும்பி வரைச்ச அவ அப்பா சௌ ஒரு நல்ல பிள்ளையங்கொம்ப எடுத்துன்னு வச்சுட்டு அடிச்சாராம். சொல்லாம கொள்ளாம போனா வெளியூருக்கு போய் சம்பாதிக்கிற ஆசை எப்படி வந்தது உனக்கு, இந்த வம்சத்துல பிறந்தவனுக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு ஆசை வந்ததுன்னு கேட்டாராம். அந்த மாதிரியாக அவ அந்த கிணிர்குணத்து வம்சத்தை குக்கிராமம் அவ இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படுறவா. அதுல அவருக்கு ஐஸ்வர்யம் இருந்தது. என்ன, ஊர்ல விளையற ஒரு 5-6 ஏக்கர் பூமி இருந்தது, மணியம் இருந்தது. அந்த ஊருக்கு அவர் தான் நியாமகர், அவர் சொன்னதான் கேட்பா. அதே மாதிரி அப்பா இருந்த வரையில் அப்பா சொன்னதான் கேட்பா. அந்த மாதிரியாக ஒரு அற்புதமான அந்த கீழ் குன்னம்ன்ற கிராமத்துல இவாள்லாம் வசிச்சுட்டு இருந்த கிராமம் ஸ்ரீகிராமம், அற்புதமான ஸ்ரீகிராமம். வேதநாராயண பெருமாள் எழுதிருக்கார். அவளுக்கு என்ன ஒரு தனி ஐஸ்வர்யம்னா, அந்த ஊர்ல பிறந்த மண்ணு, அந்த மண்ணுக்கு ஒரு விசேஷம் சொல்லுவா. அந்த மண்ணுக்கு போயிட்டு வந்தவாள்லாம் சொல்ற விசேஷம் அது. ஏன்னா இந்த ஊர்ல இந்த ஊர் மண்ணை கொஞ்ச நாள் மெரிச்சுட்டு இருந்தா கூட போறோம், நம்மளுக்கு ஞானம் வரும் அப்படின்னு சொல்லுவா. அது இப்பவும் எங்க இந்த அந்த ஊரை சேர்ந்தவா வெளியூர்ல இருக்கிறவா எல்லாரும் சொல்றா, நீ அந்த ஊர்லயே இருந்திருக்க, அதனாலதான் லக்ஷ்மியினுடைய கட்டாட்சம் உனக்கு இருக்கு. ஏன்னா லக்ஷ்மியினுடைய கட்டாட்சம் அது விதவிதமா இருக்கும், அது ஒரு நல்ல சொத்து மட்டும் சொத்தாக மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அது எங்கேயோ பெரிய ரத்னங்கள்லாம் நிறைய இருக்கும், தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஐஸ்வர்யம் எந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கும், யார் யாருண்ட எந்தெந்த ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஃபார்ம்ல வண்டத்துல இருக்கும். அதனால அது வந்து வித்தியா இருக்கலாம், இல்ல குணமா இருக்கலாம், இல்ல அது வந்து ஒரு வைதிக ஒரு சம்பத்தி,
वैदिक कर्माकल श्रद्धयोड अगर सपत्ति अभी सूक्ष्म ऐश्वर्य अब अनेक विधान ऐश्वर्य उमयाश्वर्य अड़ने अपा पत्ती एल पत् श्लोक इतमी विनियोजन विनियोजन पद्धति धनमान धनिकना क्या धनम और धनिकन मादियां वार्तये कमो एप्डी कमो तायारे प्रार्थी अवल अपापक लक्ष्मी लक्ष्मी एप्डी नम्बर अनुग्रह पड़ान उदाहरण अड़ेमे अपा शताभिषेक पड़नों आश पाव शताभिषेक पड़े पैसा अड़ोड़ वेष्टि और पुव वांगी अपा अम्मा समर्पण आशा पाव इना एपड़ा पड़े योजना पड़िटे अवर अफीशियला वर्क मणिकार ताता मणिकार मणिकार उद्योग लक्ष्मी कटाक्ष आशपारे आशपा ना कल्याण तंग कल्याण நல்ல இடத்துல கல்யாணம்னா எல்லாரும் அஞ்சு பசங்களுக்கும் நல்ல இடத்துல கல்யாணங்கள் நடந்துது. நாங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கோம். இதெல்லாம் அப்பாவுக்கு எப்படி தான் நடந்துது அப்படினாக்கா அதல ஸ்லோகங்கள் எழுதி இருக்கேன். அவ தனம் இருந்து தான் தனிகனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தாயாருடைய கடாட்சம் இருந்தாலே ஒருத்தன் தனிகனா தான் இருப்பான். என்னிக்கே இல்லைன்ற எண்ணம் இல்லாம இருக்கிறதே தனிகத்துவமே தவிர தனத்தை வச்சிட்டு போறலையேன்னு சொல்றவன் தனிகனா எப்படி ஆக முடியும்? தனத்தை வச்சிட்டு போறலையேன்னு சொல்றவனும் அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு சம்ஸ்கிருதத்துல. வயமிக பரிதுஷ்டாஹா வல்கலைஹி த்வம் துபூலைஹி சமைவ பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷஹ சது பவதி தரித்ரஹ யஸ்ய த்ருஷ்ணா விசால மனசி ச பரிதுஷ்டே கோர்த்தவான் கோ தரித்ரஹான பர்த்ருஹரி எழுதுறான். பர்த்ருஹரி அனுபவிக்காத கஷ்டங்கள் கிடையாது. பர்த்ருஹரி தான் வந்து ஒரு விஷயத்தை சொல்றான்னா அது அனுபவ பிரசுரமா சொல்றான் அர்த்தம். வயமிக பரிதுஷ்டா வல்கலைஹி ராஜா ராஜன் ராஜாவே நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். ஒரு சாதாரண மரவுரிய உடுத்திட்டு கூட நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். தொம் துகுலைஹி நீ பட்டு வஸ்திரம் உடுத்திண்டா சந்தோஷப்படுற, இல்லைன்னா சாதாரண வஸ்திரங்கள் எல்லாம் அங்க உடுத்திருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் பார்த்தா நீ ஏளன சிரிப்பு சிரிப்ப, ஆனா நாங்களோ இந்த வல்கலத்தை உடுத்திண்டே சந்தோஷமா இருக்கோம். ஆனா சாதாரண வஸ்திரம் அந்த காலத்துல அவெல்லாம் பெரியவாள்லாம் உடுத்திட்டு இருந்த வஸ்திரம் சுவாமி தேசிகனுடைய வஸ்திரத்துல இவ்வளவு பெரிய கரை உண்டா? அதுல தன்னுடைய கரையில மெலிசா ஒரு ஒரு அந்த காலத்துல ஓவியத்துல வரைஞ்சதுலயே கூட சுவாமி தேசிகனை சாட்சா பார்த்து வரைஞ்சிருந்தா கூட அதுல ஒரு டிம்மா ஒரு ஒரு சின்ன மெலிசா ஒரு கரை, அதுல திருநாகேஸ்வரம் கரை இருந்ததா இல்லையா அந்த காலத்துலன்னு தெரியாது. புலந்தகுறி அதை வாழா போட்டோவா போட்டு வச்சிருக்காளா இல்ல அந்த காலத்துல இருந்தான்னு தெரியாது. ஏதோ ஒரு வஸ்திரம் பாவம் நாலு சூது பயம் என்ன சுவாமி தேசிகன் வைராக்கிய பஞ்சகத்துல சாதிக்கிச்ச என்ன சிலம் கிம் அனலம் பவேத் அனல மௌதரம் பாதித்தும்ன்றார். ஒரு ஏதோ ஒரு நாலஞ்சு அரிசி ரோட்ல விழுந்திருக்கிறது அது பொறுக்கி தின்னா கூட எனக்கு வயிறு ரொம்பிடும். அனல மௌதரம் பாதித்தும் இந்த உதரத்துல இருக்கிற அனலம் இருக்கே ஜடரானல் ஜாட்டரானலம் ஜடர ஜடரத்துல இருக்கிற அனலம் இருக்கே அத வந்து சரி பண்ணணும்னாக்க கொஞ்சம் நாலு இங்கெங்க விழுந்திருக்கிற குருவிகள்லாம் பொறுக்கி சாப்பிடுறதே அந்த மாதிரி சாப்பிட்டா கூட வயிறு ரொம்பிடும். அதனால நான் எதுக்கு போய் ஒரு ராஜாவை போய் ஆசிரியக்கணும்னு கேக்குறார். அவயம் சிலம் கிமனலம் பவே தனல மௌதரம் பாதித்தும்
பய பிரசித்தி பூரகம் கிமுன தாரகம் சாரசம். குளத்துல இருக்கிற ஜலம் அள்ளி நாலு நாலு கை சாட்டக்க வயிறு ரொம்பாத தாகம் தாகம் அடங்காத. இதுக்கு நான் என்ன கிணறு தோண்டிதான் வாழணும்னு என்ன வாழ்க்கை என்ன? வேண்டாமே கிணறு இல்ல, எனக்கு வீடு இல்ல. அவர் அவர் பட்டத்ரி, நாராயண பட்டத்ரி என்ன பண்றார்? குறியாம் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் கட்டிருக்க வீட்டுல ஏஹே ஸ்வன்ய பிரணீதே ஸ்வஹிரிவ நிவசான் யுந்துரோர் மந்திரேஷு அப்படின்றார். கேஹேஷு அந்ய பிரணீதேஷு, யாரோ கட்டிருக்க வீட்டுல கொஞ்சம் வாடகை கேட்டு வாங்கி கொஞ்ச நாள் அதுல இருந்துட்டு போயிடலாமே. அப்படி கணக்கு வாடகை கொடுக்க முடியலன்னா அவாத்து வாசத்திண்ணையில உட்காந்துக்கிறேன்னு உட்காண்டா வேண்டாம்னு சொல்ல மாட்டாளே என்ன அப்படின்னு நாராயண பட்டத்தை சாதிக்கிறார். கேஹேஷு அந்ய பிரணீதேஷு அகிரிவ நிவசானி, பாம்பு எப்படியோ எலி வலையில வாசிக்கலையா அந்த மாதிரி வசிச்சுட்டு போயிடுறேன், எனக்குன்னு ஒரு திரவியம் சேர்க்க வேண்டாம்ப்பா, திரவியம் சேர்க்கிற ஆசை வேண்டாம்ப்பான்னு சாதிக்கிறார். ஏன்னா சரஸ்வதின்ற லக்ஷ்மின்றவ எந்த ரூபத்துல இருப்பான்னே தெரியாது. நாராயண பட்டத்திரின்ற பக்தி ரூபமாகவே லக்ஷ்மி இருந்திருக்கா, நாராயண பட்டத்திரின்ற சரஸ்வதி ரூபமாகவே இருந்திருக்கா, ஹயக்ரீவ ரூபமாகவே லக்ஷ்மி இருந்திருக்கா சுவாமி தேசிகனிடத்துல. அந்த மாதிரி விதவிதமா எத்தனையோ விதத்துல லக்ஷ்மி ஆனவள். ஆ குக்ராமணியாம காத்து அபிவிபோர் ஆ சர்வ நிர்வாக காத்து, இந்திரன் இந்திரன் ஐஸ்வர்யத்தை அடையணும்ன்றதுக்காக லக்ஷ்மி ஸ்துதி பண்றான். இவ்வளவு லக்ஷ்மியினுடைய அவதாரம் கஷீராப்தி மந்தனம் எல்லாம் இந்த தேவதைகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக பெருமாள் பண்ண ஒரு ஒரு அற்புதமான விஷயம். அது வெறும் கஷீராப்தி மந்தனம் இல்ல, அது சமுத்திர மந்தனம் இல்ல, பார்க்கடலை கடைஞ்சது மட்டும் இல்ல, எல்லாரும் தாம் பண்றதுக்கு தப்பு என்னன்னு ஒரு மனோமந்தனம் பண்ணாக்கா நம்ம பண்ணது தப்புன்னு நம்மளுக்கு ஒரு அனலைஸ் ஆகுமே. அப்ப மனசுல இருந்து நல்ல நல்ல தத்துவங்கள்லாம் உண்டாகும், அதுல நல்ல தத்துவங்கள்லாம் உண்டாது. அது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மாங்கல்யகரமான வஸ்துக்களாக சந்திரனாகவும் அது சங்கமாகவும் எத்தனையோ வஸ்துக்களாக உருவெடுக்கலாம். அது அது வந்து பெருமாள் எப்பவும் சாத்தின் இருக்கிற கௌஸ்துபமணி லக்ஷ்மி எல்லாம் நம்ம மனோமந்தனம் பண்ணாலே வரும். நம்ம என்ன தப்பு பண்ணோம், நாம என்ன தப்பு பண்ணதுனால இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னு மனோமந்தனத்துக்கு சமுத்திர மந்தனம் ஒரு பிரதீகம்னு சொல்லுவா. அந்த மாதிரி மனோமந்தனம் பண்ணோம்னா பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை அசை போட்டோம்னா அதுல தப்பு என்ன பண்ணுவோம், ரைட் என்ன பண்ணோம்னு பார்த்துட்டோம்னா தப்புகள் பண்ண தப்புகள் எல்லாம் இனிமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்போ மறுபடியும் லக்ஷ்மி பிராப்தியானது ஒரு மனுஷனுக்கு சகஜமா ஏற்படும்ன்றத சொல்றதுக்காக தான் அந்த அந்த தேவேந்திரனானவன் என்ன தப்பு பண்ணான்றத உணர்றதுக்காக அந்த துர்வாசரிடத்துல தான் பட்ட அபச்சாரம் என்ன, அந்த மாலையை திரஸ்காரம் பண்ணது என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அது வெறும் சமுத்திர மந்திரம் இல்லாம இந்திரனுடைய மனோமந்தனமாகவும் ஆச்சுன்னு வியாக்கியாத்தாக்கள் அழகா கம்பீரமாக உபன்யாசகால் சொல்லுவா. அதெல்லாம் அத சொல்லச்ச இந்த மனோமந்தனம் தான் ரொம்ப முக்கியம். மனசும் ஒரு பெரிய சமுத்திரம் தான், மனசுல எவ்வளோ விஷயங்களை போட்டு வச்சுட்டு இருக்கோம், எவ்வளோ நல்லது கெட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் மந்தனம் பண்ணி நம்ம நம்மளுக்கு ஒண்டி நம்ம அனுஷ்டானம் பண்றதுக்காக நல்லதை எடுத்துக்கிற மாதிரி கெட்டதெல்லாம் விடணும். கெட்டதெல்லாம் ராட்சசால் எடுத்துருவா, நல்லதை மட்டும்தான் நம்ம ஆசைப்படணும். நான் எல்லாம் கெட்டதையே வச்சிருந்து உபஜீவிக்கிறவாள் ராட்சசாள், நல்லதையே வச்சிருந்து உபஜீவிக்க வேண்டியவாள் சாத்விகாள். ஆனா நாம் அதனால நல்ல வஸ்துக்கள் எல்லாம் எங்கடா இருக்குன்னா அதுக்கு அதை அடுத்தது அதை பரிகணனம் பண்ற துங்கம் மங்களம் உஜ்வலம் அப்படின்றதாக இந்த இடத்துல துங்கம் மங்களம்ன்றதாக அங்க ஐஸ்வர்யம் யதசேஷ புன்சிதம் சௌந்தரிய லாவண்யோகோ ரூபம் எச்சை மங்களம் சதித்யுச்சதே, எது நல்ல வஸ்துன்னு சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் ததீனமேவ எல்லாம் லக்ஷ்மியினுடைய அதீனம் தான் நம்ம கிட்ட வந்து சேர்றது. நீங்க என்னதான் நல்ல அழகான பொட்டி பண்ணி அது உள்ள வெல்வெட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அது உள்ள எல்லாம் வந்து இது வளையல் வச்சுக்கிற இடம், இது வந்து சாதாரணமா தங்கங்கள்ல தங்கம் வச்சுக்கிற இடம், இது வெள்ளி வெள்ளி கட்டிகள் வைக்கிற இடம், இது வெள்ளி பாத்திரங்கள் வைக்கிற இடம் அப்படின்றதாக ஒரு பெரிய பொட்டி பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட பொட்டி ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு பொட்டி பண்ணி வச்சிருப்பா, பாவம் பிளான் பண்ணி பொட்டி எல்லாம் பண்ணி வாங்கி எல்லாம் வச்சிருப்பா, ஒரு சமயம் வந்ததுன்னா ஐயோ இதெல்லாம் 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 கொடுத்துதான் நம்ம அதை இந்த கடன்ல இருந்து வெளியில வர வேண்டியதா இருக்குன்னாக்க எல்லாத்தையும் கட்டி கொடுக்க வேண்டிய ஸ்திதியில ஸ்திரீகளும் இருப்பா, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க வேண்டிய பொசிஷன்ல இருப்பா பெரியவா, அந்த மாதிரி எல்லாம் பொசிஷன் வந்துடும் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணோம்னா லக்ஷ்மியினுடைய கட்டாட்சத்துக்கு எப்பவும் பாத்திரமாயிட்டே இருக்கணும். முதல்ல ஐயோ
யோகக்ஷேமம் ரெண்டுத்தையும் கவனிக்கணும். இருக்கிறது க்ஷேமமா இருக்கணும், அப்புறம் புதுசா வந்து சேரணும். இந்த ரெண்டுத்தையும் கவனிக்கணும்னா யோகக்ஷேமத்தை கவனிக்கிறவா தாயார் பெருமாளும் தான். அதனால இதெல்லாம் எதுக்குடா நம்ம பண்றோம் அப்படின்னா, அடுத்த ஜெனரேஷனுக்குன்றோம், அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்குன்னு நம்ம சேர்த்து வைக்கிறோமே தவிர, நம்ம இருக்கச்ச நம்ம அண்ணா செலவழிச்சுட்டு சந்தோஷமா நாலு பேருக்கு தானம் பண்ணிட்டு போறோமானா கிடையாது. அடுத்த ஜெனரேஷன் என்னமோ நாலாயக் மாதிரியும் அதுகள் சம்பாதிக்கவே சம்பாதிக்க போறது இல்லை மாதிரியும் நம்ம சேர்த்து வைக்கிறோம். வஸ்துதா டேலண்ட்னு இருந்ததுன்னா, லக்ஷ்மி கட்டாட்சம்னு இருந்ததுன்னா, அவாவா அவாவாளுடைய காரியத்தை கவனிச்சுக்கிற சாமர்த்தியம் உடையவாளாக இருக்கும் போது நம்ம எதுக்கு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, அதுவும் நிறைய விஷயங்கள்ல புரியுது. இந்த குக்ராம நியாமகன் இருப்பானே, அவனுக்கு ரெண்டு பசங்கள் இருப்பான். வா என்ன பண்ணுவா, தன்னுடைய புருஷார்த்தத்தினால பெரியவாளுடைய தபஸ் தபோ பலத்தினாலையும் அவா நன்னா முன்னுக்கு வருவா. அவா முன்னுக்கு வந்தா இந்த பெரியவர் சேர்த்து வச்சிருப்பா பாருங்க அவருக்குன்னு நம்மளால முடிஞ்சது அப்படின்னு அந்த குக்ராம நியாமகர் அங்க இங்கே சொல்லி ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சு சம்பாரிச்சு அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கலான்னா அதுகள் போய் விதேசத்துல போய் உட்காண்டும் பிரமாதவா சம்பாதிக்குங்கள். அப்பா நீ உன் சொத்தை நீயே வச்சுக்கோ, அம்மா நீ உன் நகையெல்லாம் உனக்கே வச்சுக்கோ, எனக்கு எதுவுமே வேண்டான்ட்டு அங்கேயே உட்காந்துருக்கு. வேண்டானா எங்க வாங்கிட்டா அவளுக்கு எல்லாம் கைங்கரியம் பண்ணுமோன்னு என்ன வந்துடும், ஃபாரின் போனாட்டு அவள்லாம் தன்னை இந்திரனாகவும் சந்திரனாகவும் நினைச்சுருவா. பாவம், அது ஒரு பெரிய கஷ்டமான காரியம். திரும்பி வந்து தன்னுடைய பேரண்ட்ஸை பாத்துக்கணும்ன்ற எண்ணம் எத்தனை பேருக்கு வருது? இதோ ரேரா இப்ப இந்த குரூப்லயே சில பேர் எல்லாம் வந்துட்டா, இனிமே ஃபாரின் போகக்கூடாதுன்ற எண்ணத்துல நம்ம சுசித்ரா மாமி எல்லாம் திரும்பி வந்து அற்புதமாக நம்ம முன்ன இருந்த மாதிரிதான் இருக்கணும், அதுதான் கிரமம் நம்மளுக்கு, அதுதான் ஒசந்தது அப்படின்றத புரிஞ்சுட்டு இதோ லக்ஷ்மி சாஸ்திரம், இந்த லக்ஷ்மி சாஸ்திரம், ஸ்ரீகுணரத்ன கோஷம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபாரின் போயிட்டு ரிட்டர்ன் ஆவானே அது எனக்கு புரியல. அவள்லாம் தன்னுடைய சொத்து வேண்டான்னுடுவான். இந்த குஜராத்ல போனாக்கா இதெல்லாம் ரொம்ப சகஜமா பாக்கலாம். இந்த பட்டேல் எல்லாம் பிரமாதமா சொத்து வச்சுட்டு இருப்பான், அவன்லாம் ரொம்ப பெரிய பெரிய சொத்தெல்லாம் வச்சுட்டு இருப்பான், 20 ஏக்கர் 30 ஏக்கர் நல்ல பிரமாதமான வளையற லேண்ட்ஸ், 3 போகம் வளையும். நம்ம பக்கத்துல இருக்கிறதுலாம் 1 போகம் வளையறதே பெரிய கஷ்டம், வளைஞ்சா 2 போகம் வளையும். ஆனா அங்க நர்மதையினுடைய பாசனத்துல பிரமாதமா வளையற இடங்கள் எல்லாம், அப்பேற்பட்ட இடங்களே வேண்டான்னுடுங்க. நீயே வச்சுக்கோப்பா, யாருக்குன்னா கொடுத்துருப்பா, தானம் பண்ணிட்டு பாருங்க. அங்க ஃபாரின்ல அதுகள் இன்னும் நிறைய சம்பாரிச்சுட்டு இருக்கும், பெரிய பெரிய மோட்டல் வச்சுட்டு இருப்போம். பெரிய பெரிய மோட்டல் எதிர இந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணு கணிசமா தெரியாது. சோ அதனால தாயாருடைய கட்டாட்சம்ன்றது எப்பவுமே இருக்கணும்னு பிரார்த்திக்கணுமே தவிர, சொத்தை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமை எல்லாருக்கும் புரியணும். அது புரியும், எல்லாருக்குமே புரியும், அது வயசான காலத்துல புரியும். அது அந்த நியாமகாதபி விபோர் ஆசர்வ நிர்வாகாத ஐஸ்வர்யம்ன்ற இந்த ஐஸ்வர்யமானது எதிகோத்தரோத்தர குணம், இதை காட்டிலும் அதிகம், அதை காட்டிலும் அதிகம். அப்படி எல்லா சமயத்துல எல்லாருக்கும் இந்த மாதிரி திரஸ்கார புத்தி வரதில்லை, அப்பா அம்மா சொத்து வேண்டான்ற எண்ணம் எல்லாருக்கும் வரதில்லை. ஆனா அந்த மாதிரி வரக்கூடிய அளவுக்கு ஐஸ்வர்யத்தை தாயார் சில பேருக்கு கொடுக்குறா. சில குழந்தைகளுக்கு இன்னும் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்துடுறா அடுத்த ஜெனரேஷன்ல. இந்த பெரியவா சம்பாதிச்சது அதெல்லாம் இருக்கே, அது அவளுக்கு ரொம்ப பெருசாவே தெரியாத போயிடுறது. அப்படியே பெருசாக தெரிஞ்சதுன்னா அது மொத்தம் அவளுக்கே கிடைக்கிறதுன்னு இல்லை, பெருசா தெரியாத இருக்கிறவாளுக்கு கிடைக்கிறது, பெருசா பெருசா நினைக்கிறாளா அது அவளுக்கு கிடைக்காமையும் போயிடுறது. அதனால லக்ஷ்மியினுடைய கிருபை எப்படி வரும், எந்த ரூபத்துல வரும், எப்படி அது கஷ்டப்படுத்துமா நம்மள, அது வஸ்துக்கள்லாம் சில சமயத்துல ஐஸ்வர்யமே நம்மளை கஷ்டப்படுத்தும். ஐயோ இவ்வளவு ஐஸ்வர்யம் எனக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கும். என்ன அதனால எதிகோத்தரோத்தர குணம். ஸ்ரீரங்க பர்த் இன்னைக்கு என்னாச்சு, இன்னைக்கு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டேன், நம்ம பாட்டுல கரண்ட் எல்லாம் போயிடு. அவன் என்ன சொன்னான், சுவாமி உங்களுக்கு எல்லாம் கைங்கரியம் பண்றதே பெரிய விஷயம், நீ எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், நீ எல்லாம் இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும்னு கிடையாதுன்னா, எவ்வளவு சொத்தை வச்சுட்டு எத்தனை பேர் ஒண்ணும் எத்தனை பேரை காப்பாத்த முடியலையே சுவாமி, எவ்வளவு சொத்து வச்சுட்டு இருக்கா, கொரோனால போயிடுறாளே சுவாமி, எப்படி காப்பாத்த முடியாம இருக்கே, அதனால எனக்கு ரூபாயே வேணாம் சுவாமி, நம்ம ஆசீர்வாதம் போறோம் அப்படின்னா, ஐயோ இவ்வளவு விவேகம் வருது இந்த மாதிரி இந்த சின்ன வயசுல ஒரு பையனுக்கு. என்ன சுவாமி எத்தனை பேர் ரிலேட்டிவ்ஸ்லயே நிறைய பேர் போயிட்டாலே சுவாமி, என்ன பண்றதுன்றான். அதனால இருக்கிற சொத்து இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்ல, லக்ஷ்மியை பிடிச்சு வச்சு நம்மளால மாறாது. லக்ஷ்மியை பிடிச்சு வச்சுட்டோம்னா அதுவும் ஒரு பெரிய கஷ்டம் தான் அது. ஏன்னா அதை பத்தி சொல்லச்ச சொல்ற, சுவாயத்திய அனுகுணத்தையா நக்ரியேத்தவியவஸ்தே வன்னிகிராசோ பவதி விதித்தோ மந்தனம் பந்தனம் வா லக்ஷ்மீம் பிரேப்சோர் ஜெகததிபதே ரத்ன சாட்சி சரஸ்வான் அப்படின்றதாக லக்ஷ்மியை பத்தி சொல்லச்ச, சமுத்திரத்தை பத்தி சொல்லச்ச சொல்றார் வெங்கடாத்ரி சுவாமி ஸ்ரீகுண இதுல விஸ்வகுணாதர்ச சம்பூன்ற கிரந்தத்துல. அந்த விஸ்வகுணாதர்ச சம்பூல என்ன சொல்றார், வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிக்காதவன் அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருக்க.
நிறைய வருமானம் வருது, ஆனா செலவழிக்கிறது ரொம்ப கம்மி. நாம எல்லாம் மத்தியம வர்க்கத்துல இருக்கவெல்லாம் செலவழிக்கிறத காட்டுல வரவு கம்மி, லோன் வாங்கி வாங்கி ஸ்பெண்ட் பண்றது. அது மாதிரி ஒரு அதுவும் தப்பு இதுவும் தப்பு. சுயத்தியனுகுணத்தையா நக்ரியேதவ்யயஸ்தே, வருமானம் நிறைய இருக்கு அவ்வளவு செலவழிக்கல அப்படின்னாக்க தாயார் என்ன பண்றாளாம், வன்னி கிராசோ பவதி, அது அப்படியே வன்னியானது அதெல்லாம் சாப்பிடுறதுதான். எங்கடா சாப்பிடுறதுன்னா இந்த ஆறுகள்லாம் கொண்டு போய் ஜலத்தை சேர்க்கறது சமுதிரத்துல, சமுத்திரம் செலவழிக்கிறதே இல்லை. அதனால என்னடா ஆறுதுன்னா பாடவாக்னின்னு ஒரு அக்னி இருக்கு, அது உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. அதே மாதிரி சமுத்திரராஜன் வரவுக்கு ஏத்த மாதிரி செலவழிக்காதவன், ஏன்னா வரவு வந்து நிறைய ஜலம் வருது, ஆறுகள்லாம் கொண்டு வந்து சேர்க்கறது கொட்டுறது சமுத்திரராஜன் இடத்துல, சமுத்திரராஜன் செலவழிக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா பெருமாளே ஒரு பந்தனம் பண்ணாராம், பெருமாளே ஒரு மந்தனமும் பண்ணார். இந்த மாதிரி அதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு வருது மந்தனம், பந்தனம்ன்றது ஜெயில போடுறது பந்தனம், நிறைய வச்சுட்டு இருக்கான். இன்கம் டாக்ஸுக்கு டாக்ஸ் டாக்ஸ் கட்டல, இத்தனை வருஷமா டாக்ஸ் கட்டாத ஏச்சிருக்கான், அவனை என்ன பண்றான் ஜெயில போடுறான். மந்தனம் பந்தனம் வா, மந்தனம்ன்றது ரைடு, அது பெருமாள் வந்து இந்த சமுத்திரத்துக்கு ஒரு மந்தனமும் பண்ணார், பந்தனமும் சேர்த்து பந்தனம் பண்ணார். அதனால இந்த யாரெல்லாம் வந்து வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிக்காம லக்ஷ்மிய கட்டி போடுறாளோ அவளுக்கெல்லாம் வன்னிகிராசா பவதி அதுவா மந்தனம் பந்தனம் வா. இதுக்கு என்னடா உதாரணம்னா லக்ஷ்மியும் பிரேப்சோர் ஜெகததிபதே ரத்ன சாட்சி சதஸ்வான், லக்ஷ்மியை அடைய மறுபடியும் சீதா என்கிற லக்ஷ்மியை அடைய விரும்பிய பெருமாளுடைய அந்த சமுத்திர விஷயத்துல பந்தனம் பண்ணாரே, அதே மாதிரி மின்ன லக்ஷ்மியை அடையறதுக்காகவே மந்தனம் பண்ணாரே, இது ரெண்டும் தான் காரணம். இவ்வளவு லக்ஷ்மியை வச்சுட்டு இருக்கே கம்மநாட்டி கொடுக்க மாட்டேன்றியா எல்லாருக்கும் அப்படின்ட்டு சமுத்திரராஜனை ஒரு மந்தனம் பண்ணார். அதே மாதிரியாக சமுத்திரராஜனை என்னடா கொடுக்க மாட்டேன்ற வில்லு எடுக்கட்டுமா அப்படின்னார். ஏன்ன உன்னே சமுத்திரம் சோஷயிஷ்யாமி அப்படின்னார். பத்யாம் யாந்து பிளவங்கமாக எல்லாம் நடந்தே போட்டனர். உடனே சமுத்திரராஜன் அலரேஷன் ஓடி வந்தான். அப்படியாக லக்ஷ்மியை யார் வச்சுண்டு உள்ள வச்சுட்டு அடக்கி வச்சுட்டு இருக்காளோ அவள் கட்டி போட்டிருக்காளோ லக்ஷ்மிய, அவளுக்கு ஒரு நாள்ல ஒரு நாள் வன்னிகிராசமாவது ஆகும். இல்லைன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பெரிய சுவாமி ஒருத்தர் ஒரு பெரிய மட்டாதிபதி கணக்கு அமைக்க முடியாம கோடானு கோடி ரூபாயை எரிச்சதாக ஒரு பிராச்சீன ஒரு 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 கர்ண பரம்பரையா கேட்ட விஷயம் ஒண்ணு உண்டு. அதனால என்னென்ன திடீர்னு ரைடு வருதுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாத எரிச்சவாள்லாம் உண்டு. அந்த மாதிரி வன்னிகிராசோ பவதிக்கு உதாரணம். அப்புறம் பந்தனம் மந்தனம் தான் உங்களுக்கு தெரியும், மந்தனம்னாக்க ரைடு, பந்தனம்னா ஜெயில போடுறது, அதே மாதிரி மந்தனம்னா சமுத்திர மந்தனம் பண்ணார், அப்புறம் பந்தனமும் பண்ணார், லக்ஷ்மிய திருப்பி வாங்கி இந்திரனுக்கு கொடுத்தார். முக்கியமான சாரபூதமான லக்ஷ்மியை தான் வச்சுட்டார், அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் எல்லாருக்கும் இல்ல எல்லாரும் எல்லா தேவதைகளுக்கும் கொடுத்தார் மறுபடியும். அப்ப லோக க்ஷேம லோகம் க்ஷேமமா இருந்தது. அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் தேவதைகள் நேர்ந்து நம்ம வாங்கிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா நாம ஆகுதிகளை கொடுக்குறோம் இந்திராய ஸ்வாகான்றதாக. இந்திரன் சந்தோஷமான இந்திர சோமம் பிபத்து க்ஷேமோ வஸ்துனஹா அப்படின்னு என்ன அவளுக்கு பரஸ்பரம் பாவையந்தா ஸ்ரேயஸ்பரம் அவாப்சித்தா, தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துவா, பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயஸ்பரம் அவாப்சித்தான்றதாக. கிருஷ்ணன் நீங்கெல்லாம் யாக யஜ்ஞாதிகளை பண்ணுங்கோ, நித்தியகர்மானுஷ்டானங்களை பண்ணுங்கோ, தேவதைகளுக்கு கொடுக்க வேண்டியத்தை கொடுங்கோ, தேவதைகள் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பா, ஏன்னா எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் தேவதைகள்ன்றதான் பெருமாள் வச்சிருக்கார். அதனால அந்த தேவதைகளை பிரார்த்திச்சுதான் நம்ம அடையணும். அந்த தேவதைகளுக்கெல்லாம் அந்தரியாமையாக தான் இருந்து பலனை தானே கொடுக்குறார். இருந்தா கூட அந்த தேவதைகளை நம்ம அந்தந்த தேவதைகளை நம்ம நமஸ்காரம் பண்ணி ஆகணும், அந்தரியாமையான பெருமாள் நமஸ்காரமும் பண்ணணும், அப்பதான் நம்மளுக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்குமே தவிர மற்றபடி ஹார்ட் ஒர்க் பண்றது அதெல்லாம் ஒரு விதமான ஐஸ்வர்ய பிராப்திக்கு காரணமா இருந்தா கூட நம்மளுடைய தேவதா உபாசனைகளும் அவசியம் அப்படின்றதாக இதுல இருந்து தெரியுது. ஏன்னா தன் லக்ஷ்மியா சமுதீக்ஷணாத் பவதி அப்படின்னு, அது லக்ஷ்மியினுடைய சமுதீக்ஷணம் கட்டாட்சத்தினுடைய கட்டாட்சத்தினால்தான் ஏற்படுறதுன்னு அங்கேயும் சாதிக்கிறார். அதே மாதிரியாக இங்க துங்கம் மங்களம் உயர்ந்த வஸ்துக்கள், மேரு பர்வத்தம்ன்றது அப்படியே தங்கமயமானது, சொர்ணமயமான ஒரு சிகரம் அது மேரு என்ற துங்கம் உயர்ந்தது. அதே மாதிரி ஹிமாலயத்தினுடைய கிளிப்ஸ் பனிகள்னா பனி பனி படர்ந்த அந்த கிளிப்ஸ் இருக்கே அதெல்லாமும் உயர்ந்த வஸ்துக்கள்.
அது எப்படி உயர்ந்த வஸ்துனா இவ்வளவு பணி பெறுகிறதே அது நடுவுல இருந்து மனுஷங்களை காப்பாற்றக்கூடியதான பெரிய நல்ல 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 ஓஷதிகள்லாம் அதே இடத்துலயே இருக்கு. அந்த ஓஷதிகள்லாம் ஓஷதிகள் அத்தியதிகமா இருக்கிறது ஹிமாலயம் தான். ஹிமாலயத்துல ஓஷதிகளுக்கு குறவே இல்லை. அந்த பாஷாணத்துல இருந்து நடுவுல அவ்வளவு பனி இருந்தும் அங்க இருக்கிற கல்லுல இருந்து ஒரு வேர்வை வருது. அந்த கல்லுனுடைய வேர்வையே ஷிலாஜித் அப்படின்னு சொல்றான். அந்த ஷிலாஜித்தை சாட்டாக்க உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதாக குளிர்காலத்துல நம்ம சிலாஜித்த சேவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா ஆயுர்வேதத்தை தெரிஞ்சின்றவா. அதனால அல்ல ஐஸ்வர்யங்களுக்கு எல்லாம் இருப்பிடம் அது துங்கம் மங்களம். மங்களம்னா என்னது? சீனிவாசர் தான் மங்களம். சீனிவாசரை விட மங்களமகரமான ஒரு வஸ்து உண்டோ லோகத்துல? ரங்கநாதர் தான் மங்களம். ரங்கநாதரை விட வசந்த மங்களம் உண்டோ? வரதராஜன் தான் மங்களம். அதே மாதிரியாக மேல்கோட்டையில் இருக்க பெருமாள் ராமப்பிரியன் தான் மங்களம். அப்படியாக மங்களா அந்த மங்களங்கள்லாம் உயர்ந்த உயர்ந்த மங்களங்கள் தான் இருக்கே, இதுக்கெல்லாம் மங்களம் யாரான்னா இந்த வஸ்துக்களுக்கெல்லாம் மங்களத்துவத்தை ஏற்படுத்துற வஸ்துக்கள் தாயார் தான். பெருமாளுக்கு அவர் பெருமாள் மங்களகரத்தோட விளங்குறதுக்கு காரணமே தாயார் தான் அப்படின்றதாக மங்களானாம்ச மங்களம்னு சொல்ற. இப்படியாக எல்லா திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாளுடைய ஐஸ்வர்யத்துக்கு காரணமே தாயார் தான். அதனால துங்கம் மங்களம். அப்புறம் உஜ்வலம் என்னடாது கிரீட்டம், உஜ்வலமான கிரீட்டம் இன்னைக்குதான் சாத்தியிருக்கார். நல்ல கிரீட்டம் ராமனுக்கு வடுவூர்ல போய் சாத்தியிருக்கார். சித்ரா மாமி சித்ரா பாவம் சித்ரா மாமின்னு கூட சித்ரா ஷேர்டு தட். ஏன்னா ஆல்மோஸ்ட் என்னோட ரொம்ப சின்னவளா தான் இருப்போம். அவ வந்து பரோடால இருக்கா, எனக்கு பரோடால இருக்கிறதுனால அவகிட்ட ஒரு தனி பிரீத்தி. என்னன்னா நான் இருந்த ஊரு அங்க இருக்கா, ஏன்னா அந்த ரொம்ப நல்ல ஊரு, அது ரொம்ப அற்புதமான ஊரு, யாரும் போயிட்டு திரும்பியே வரமாட்டா அப்படின்னு தவிர. அவ்வளோ நல்ல சாந்தமான ஒரு ஏரியா இருக்கிற இடத்துல அப்படி நல்ல இடத்துல வச்சிருக்கார். அவனுக்கு ஷேர் பண்ணா வடுவூர்ல ஆண்டவன் ஒரு கிரீட்டம் சமர்ப்பிச்சிருக்கார், ரத்ன கிரீட்டம் சமர்ப்பிச்சிருக்கார். ரத்ன கிரீட்டம் சமர்ப்பிச்சாருன்னா என்னடான்னா சீதையை திருப்பி கூட்டினு வந்தார் பாருங்கோ. எங்க அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு அதை கூட்டினு வந்தாரு. அந்த ராமருக்கு ஒரு கிரீட்டம் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பொருத்தமானது. அதுவும் வடுவூர் ராமன் அழகு திரிபங்கி, அந்த ராமருக்கு அற்புதமா சாத்திருக்க. அந்த உஜ்வலம் அதுவும் என்ன, இந்த லோகத்துல எதெல்லாம் உஜ்வலமான வஸ்து இருக்கோ, உஜ்வலம்னா என்ன அந்த கிரீட்டம். இங்க அணிஞ்சுக்கிறார் பாருங்க வைரமுடி, வைரமுடி சேவை, வைரமுடி எவ்வளவு அற்புதமா ஜொலிக்கக்கூடிய வஸ்து. அந்த மாதிரியான உஜ்வலம் தீபம், உஜ்வலம் தீபமும் உஜ்வலம் தான். ஏன்னா தீபம் உஜ்வலம்னு எப்படி தெரியுதுன்னா லக்ஷ்மிய தீபரேகாம் ஸ்ரீ ரங்கராஜ மகிழ்ச்சியும் ஸ்ரீயம் ஆசிரியம் தீபரேகாம்னு சாதிக்கிறார். அது தீபரேகைன்றது உஜ்வலமான வஸ்து. இப்படி தாயாருடைய உயர்ந்த வஸ்துக்கள்லாம் எதனால உஜ்வலம்? கைமவத் ரொம்ப வெயிட்டான வஸ்து. வெயிட்னா என்ன அர்த்தம்னா எடையாதான், எடையில தான் இருக்கணும் இல்ல, ரொம்ப அற்புதமான கௌரவம் கொடுக்கக்கூடிய, கௌரவம் கொடுக்கப்பட வேண்டிய வஸ்து பாதுகை, பெருமாளுடைய பாதுகை. அதுக்கு எவ்வளவு கௌரவம் இருக்கு லோகத்துல. பாதுகா சாஸ்திரத்துக்கு முன்னிலிருந்தே பாதுகைக்கு கௌரவம் உண்டு. பாதுகைய பரதன் சிரஸ்ல எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். அத அத பாதுகா ராஜ்யத்தை தான் அப்புறம் பண்றான் அவன். தான் ஒன்னும் ராஜ்யமே பண்ணல, பாதுகை தான் ராஜ்ய சாசனம் பண்ணித்து அப்படின்றதாக ஒரு ரெண்டு பாதுகை கூட ராஜ்ய சாசனம் பண்ணிட்டேன்னு அற்புதமாக வர்ணிக்கிறார். என்னென்னலாம் சீத ராமாவதாரத்துல நடந்ததுன்னா அத ஒரு நாளைக்கு சொல்றேன். அதெல்லாம் இன்னும் நிறைய எழுத்துட்டே போகும், அதனால இப்ப இன்னைக்கு சொல்லல. என்ன பௌலஸ்தியோம் அசகாம் பபூவ பகவன் சொம் மானுஷா மாசித்தன்றதுனால என்ன அது வந்து எல்லாமே அற்புதம் தான் அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு திருவரா மாச ஸ்வயம் பாதுகா அப்படின்னு ஒரு ஒரு ரெண்டு பாதுகையே ஒரு ராஜா வாச்சே இதெல்லாம் ஆக முடியுமா? ஒரு குரங்கு போய் இவ்வளவு பெரிய மலைய தூக்கின்னு வந்ததே, குரங்கு குரங்குகள் எல்லாம் போயிட்டு யுத்தம் பண்ணிட்டே, கபையோ யோதாம் பபுஸ்ததா பௌலஸ்தியோ மஷகாம் பபூவ பௌலஸ்தியன் இருக்கானே ராவணன், அவன் குசு ஆயிட்டானே கடைசியில, நீரும் மனுஷராயிட்டே கடைசியில அப்படின்னு பெருமாளை பார்த்து அற்புதமா எல்லாமே வித்தியாசம். அது வந்து ஒரு பெரிய குல்யாமாச மகார்ணவோபி, பெரிய சமுத்திரம் கூட குல்யாமாச அவர் ஒரு கால்வா மாதிரி தாண்டிட்டாளே எல்லாரும். குல்யாமாச மகார்ணவோபி கபையோ யோதாம் பபுஸ்ததா பௌலஸ்தியோ மஷகாம் பபூவ பகவன் மானுஷா மாசித்தமா ஞாபகம் வரைச்சு சொல்லிட்டேன். அப்படி முதல் பாதம் ஞாபகம் வராதுனால அப்படி ஏமாத்தின் இருக்கேன். சந்தர்ப்பத்துல சொல்லலாம், இடியோத்தரோத்தர குணம் ஸ்ரீரங்க பத்து பிரியே, அப்படி துங்கமாகவும் மங்களகரமாகவும் உஜ்வலமாகவும் கரிமவர் வெயிட்டேஜாகவும் வெயிட்டான
ரொம்ப வெயிட்டான பார்ட்டின்றா பாருங்க. எதை வச்சுன்னு சொல்றானா அது கௌரவமா நடந்துக்கிறது. இதனால வசுதா பெரிய தனிக்கனா இருப்பான், பைத்திய மாதிரி சுத்தின்னு இருப்பான். அதை விட ரொம்ப கம்மியான பணம் தான் வச்சுட்டு இருப்பான். தான பிரபுவா இருப்பான், எல்லாரும் கௌரவமா பார்ப்பான். விளவிலே இந்த வஸ்திரங்களை உடுத்திந்து அழகா கார்த்தால எல்லாம் அவனுடைய பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி நெத்தியில ஒரு திருமணம் எட்டு வெளியில வந்தான்னா பல பல பிளானிட்டு அவன் அப்பா அவரை பார்த்தோமே இன்னைக்கு அதுலயே சந்தோஷம், அவர் கையில இருந்து ஏதாவது கொஞ்சம் பைசா வாங்கிட்டு போனோம் அப்படின்ட்டு இன்னைக்கு அவர் முகத்துல முடிச்சு அவருடையந்து ஒரு ரூபா வாங்கினா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் உண்டு பாருங்க லோகத்துல. அந்த மாதிரியா நீங்க சுவாமி நீங்க போனி பண்ணீங்க ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்ற பாருங்க. அது எதுக்குடா காரணம், அதான் கரிமவத்து புண்ணியம். ஆனா என்னைக்கும் புண்ணியத்தையே நினைக்கிறவா, புண்ணியாத்மானகா புண்ணிய கர்மானகா அப்படின்னு சொல்லக்கூடிய எப்பவும் புண்ணிய ஆச்சாரணம் பண்றவா, நல்ல காரியங்களையே பண்றவா. என்ன பண்ணலாமே, அதை விட்டு வேற என்ன காரியம் பண்ணணும், நியாயமா அப்படித்தானே இருக்கணும். ஐயோ பக்கத்தாட்டுல அவர் கொரோனா வந்துடுத்தே அவர் நன்னா பழைக்கணுமே அவருக்காக நான் இன்னைக்கு வேண்டிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வரணும். எப்படா அவன் ஒழியுவான் அப்படின்னு யாரையும் நினைக்க கூடாது. ஆனா அந்த மாதிரி நினைக்கிற புத்தி யாருக்கான இருந்ததுன்னா அதுதான் பாபம். யாருக்கு வசுதா அவனும் பழைக்கட்டும், அவனும் நல்லா ஜீவிச்சிருக்கணும், எல்லாரும் சர்வேஜனா சுகினோ பவந்து இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துடுத்துனா அவன் ரொம்ப புண்ணியாத்மாவாக இருக்கிறான். அது மாதிரி புண்ணியம். அது என்னன்னா லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தாதான் முடியும். லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லைன்னா நம்ம இங்கேயே பார்த்து தெரிஞ்சுடலாம். உரமா பிடிச்சவனாகவும் திமிர் பிடிச்சவனாகவும் அகங்காரியாகவும் நாலு பேரை அவதூறு பேசுறவனாகவும் இப்படிதான் லோகத்துல அவன் தெரிஞ்சுட்டு இருப்பான். வஸ்துதா அப்படி இல்லாம எல்லாரை பத்தியும் நல்லதே நினைச்சு பாகவத பிரசாரம் படக்கூடாதுன்றத நான் நிச்சயமா வச்சுட்டு எல்லாரும் நல்லாதான் இருக்கணும்னு நினைக்கிறவன் இருப்பானே ஒருத்தன் ரெண்டு பேர். அப்படி எல்லார விஷயத்திலயும் நினைப்பா, எல்லார விஷயத்துல நினைக்கிறா கூட நாலு பேர் விஷயத்துல நினைக்காதையும் இருப்பா. ஆனா அது கூட இல்லாம எல்லாரும் அவிசேஷன சமானமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா பாருங்க. அந்த மாதிரி இருக்கவாள இங்க புண்ணியம். புன பாவனம் அது வண்டி இல்லாம பாவனமா புண்ணியமா இருக்கட்டும், தாட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தா வண்டி போறாது, ஆச்சரணமும் நல்லா இருக்கணும். அது பாவனமான வஸ்துன்னு சொல்றோம். பாவனம்னா பங்கி பாவனாள் அப்படின்னு உண்டு. இப்படி யார் உபாசனை பண்றாளோ அவள்லாம் ஆசாஸ்திராத் பங்கி புனந்தி அப்படின்றதாக இந்த ஏ பிராமணா சிசுபர்ணம் பட்டந்தி தே சோமம் பிராப்னுபந்தி ஆசஹஸ்ராத் பங்கி புனந்தின்றது வேதம். ஏன்னா இந்த இந்த மந்திரங்களை யார் சொல்றாரோ, திரிசுபர்ண மந்திரம்ன்ற மந்திரம், அந்த திரிசுபர்ண மந்திரத்தை யாரெல்லாம் சொல்றாளோ அவள்லாம் பங்கி பாவனாள் அப்படின்னு நார்த்துல கூட இந்த பிராமணாவை பத்தி சொல்லச்ச சில வித்வான்களை சில வித்வான்களாகவும் சுபசிந்தகாலாகவும் இருக்கிற சில பேரை அவள்லாம் பங்கி பாவனால் தெரியும் இல்லையோ அப்படின்வா. இந்த பங்கி பாவன சப்தம் இங்கெல்லாம் நம்ம நம்ம பக்கத்துல உபயோகப்படுத்துறதே இல்லை. ஏன்னா நம்ம பக்கத்துல எல்லா பிராமணாலுமே பங்கி பாவனால் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு திருமணம் எட்டுன்னு வந்துட்டாலே இப்ப பங்கி பாவனால் நினைச்சுட்டு இருக்கோம், அவளும் அப்படிதான் நினைச்சுக்கிறா. வஸ்துதா பங்கி பாவனால்னா யாருன்னா திரிசுபர்ண மந்திரத்தை யார் ஜபிக்கிறாளோ, திரிசுபர்ண மந்திரத்தை ஜபிக்கிறவாள் தான் பங்கி பாவனாள் அப்படின்றதாக ஏ பிராமணா திரிசுபர்ணம் படந்தி தே சோமம் பிராப்னுவந்தி ஆசஹஸ்ராத் பங்கி. அவளுக்கு தான் சோமம், அவளுக்கு தான் சோமம் கிடைக்கும், சோமலத்தை அவளுக்கு தான் கிடைக்கும். அவாதான் அப்படி கிடைக்கப்பட்ட சோமலத்தை உடையவர்கள் தான் பங்கி பாவனாள் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் பேர் இருக்கு பங்கியில ஒருத்தர் உட்காந்துட்டாருன்னா அந்த பங்கியே பவித்திரமாயி. ஏன்னா ஆயிரம் பேரை ஆசஹஸ்ராத் பங்கி புனந்தி, ஆயிரக்கணக்குக்கும் மேல இருக்கிற ஒரு கூட்டத்துல ஒரே ஒரு அந்த மாதிரி ஒரு பிராமணர் எழுட்டாருன்னா ஹோல் ஹோல் ஆயிரம் பேரும் பவித்திரமாயிடுவா. அவனா என்ன அர்த்தம்னா அந்த ஒரு சுவாமி எழுனாலே எல்லாருடைய தாட்டும் பவித்திரமா மாறிடும். ஏன்னா அந்த காலத்துலாம் எங்க மதுராந்தகம் சுவாமி, உத்தமூர் சுவாமி, நாவல் பாக்கம் ஐயா சுவாமி இவா இந்த மாதிரி மனுஷால் இருக்கிற பக்கத்துல உட்காந்தாலே நம்மளுக்கே நல்ல தாட்ஸ் தான் வரும், எல்லாருக்கும் நல்ல தாட்ஸ் தான் வரும். ஒரு சின்ன கெட்ட தாட்ஸ் கூட இல்லாம ஆப்சன்ட் ஆயிடும். அது அது அந்த நம்மள நல்லா அனுபவிக்க முடியும் அதெல்லாம். அந்த மாதிரியாக அந்த ஆசகஸ்ரா பங்கி புனந்தின்றது வஸ்துதா யதார்த்தவாதம். அந்த மாதிரி ஒரு பிராமணால் இருந்தா அவளை கூட்டின்னு வந்து அவள் பக்கத்துல உட்காந்துட்டு அவளோட பரிச்சயம் பண்ணிட்டு அவளோட சங்கத்துல இருக்கிறது அந்த மாதிரி நம்ம ஆச்சரணம் பண்ணோம்னா நம்மளும் பாவனமாகும். ஏன்னா அதிவாசம்ன்றா, அதிவாசம் பண்றதுன்றா, அதன முரீகி அதிவாசம் தானிய அதிவாசம் எல்லாம் பண்றா பாருங்க பெருமாளுக்கு. அந்த மாதிரியாக இந்த திருவடிஜோடு சேர்த்துக்கணும். திருவடிஜோடு சுவாமி எள்ளி இல்லை எனக்கு திருவடிஜோடு வேணுமே என்ன பண்றான், ஏற்கனவே இருந்த திருவடிஜோடு அவர் சுவாமி
சாட்சாத்தா உபயோகப்படுத்தின திருவடிச்சோடு மேல இந்த திருவடிச்சோடையும் வச்சு ஒரு அதை கீழே வச்சு மேல திருவடிச்சோட வச்சு அவருடைய சுவாமியுடைய திருவடிச்சோட வச்சு கீழே இன்னும் நாலஞ்சு பத்து திருவடிச்சோட கூட வச்சு திருவஞ்சனம் பண்ணோம்னா அந்த பத்து திருவடிச்சோடு புதுசான திருவடிச்சோடுக்கும் அந்த பாவனத்துவம் வர்றது. ஆனா அதிவாசம் பண்ண வைக்கிறதுக்குதான் அதிவாசம்னு பேர். இந்த பத்து திருவடிச்சோடுக்கு மேல அந்த திருவடிச்சோடு எழி அதை எல்லாத்தையும் பவித்திரமாக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த திருவடிச்சோடுக்கே உண்டுன்னா ஒரு பிரசன்ஸ் வந்து அவங்க அப்பேற்பட்ட மனுஷாளுடைய பிரசன்ஸ் ஆனது எத்தனை துஷ்டால் இருந்தா கூட அத்தனை பேரையும் பங்கி பாவனால ஆக்கிடும். என்ன பண்ணா திருப்புகழி சுவாமி மேல கேஸ் போட்டா, திருப்புகழி சுவாமி கோர்ட்ல கூட்டா, திருப்புகழி சுவாமி கோர்ட்ல கூட்ட உடனே திருப்புகழி சுவாமி ஏழுன உடனே எத்தனை பேரும் ஏந்து நின்றாங்க. என்னவோ எதுவோ தப்பு பண்ணிட்டா மாதிரி அவர் இவரை கொண்டு போய் கேஸ்ல கோர்ட்ல போய் நிறுத்திட்டு அவர் அன்னைக்கு வேற அந்த விதேஷ் ஃபாரினர் அன்னைக்கு அந்த ஜட்ஜு அவ ஜட்ஜ் ஆம்டியா சொல்லி அமைச்சிருக்கா, அது பாருங்கோ அவர் ரொம்ப நல்லவர், அவரை வந்து அவர் விஷயத்துல நீங்க தப்பான தீர்ப்பு ஒண்டி கொடுத்துடாதீங்கோ, ஜாகிரதையா கொடுங்கோ, நம்ம வம்சம் எல்லாம நன்னா இருக்கணும்னு சொல்லி அமைச்சிருக்கா. பாவம் அவெல்லாம் வந்து நம்ம பிராமணாலிடத்துல அவ்வளவு விசுவாசம் வச்சிருந்தா. இப்ப இருக்கிற எவனானா ஒருத்தன் வைக்கிறானன்னா பாருங்க எந்த யாருக்கும் ஒண்ணும் பிராமணாலனாலே பிடிக்காது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். அன்னைக்கு நல்ல நல்ல காலம் அது. அன்னைக்கு திருப்புகுழி சுவாமி ஏழ்றார், ஏழுனா அவன் ஏதாவது யுக்தி பார்த்துட்டு இருக்கான், எப்படி இவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லணும், ஆனா தப்பு இருக்குது, தப்பு இல்லைன்னு சொல்லணும், சூக்மா பார்த்தா தப்பு இருக்கா மாதிரி தெரியறது, ஆனா அது தப்பு இல்லைன்னு எப்படிடா சொல்றதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கான். பெருமாளுடைய கிருப்பை, ஐயோ எனக்கு வேண்டிய நல்ல தீர்ப்பா கொடுக்க வையுமே என்ன, இவருக்கு நான் இந்த இந்த இவ்வளவு வயசுல இருக்கிற வயோதிகரான சாஸ்திரஜரான ஒருத்தருக்கு நான் தண்டனை கொடுக்க கூடாதே அப்படின்னு வேண்டிட்டு போறான். வரதன் இடத்துல போனாக்க போனவன இது எல்லாம் எதிர இருந்தவா எல்லாரும் ஏந்திருந்துட்டான். இதுதான் வியாஜமாயிடுச்சு, இவர் நீங்களே ஏந்து நிக்கிறீங்களோ அவர் வரச்ச, அப்படிப்பட்டவருக்கு நான் தண்டனை கொடுத்துட்டு நான் எந்த யமனிடத்துல போய் மாட்டின் முழிக்கிறது, வேண்டாம் அவர் ரொம்ப நல்லவர் தான் தெரியுது, இல்லைன்னா நீங்க எல்லாம் எந்த நிப்பீங்களா, அதனால நான் அவரை விடுவிக்கிறேன், எந்த கேஸ்ல எந்த ஒரு கேஸ்ல கூட அவருக்கு சம்பந்தம் கிடையாது, இந்த கேஸ்ல எல்லாம் அனாவசியமா நீங்க அவருக்கு கோர்ட்ல கூட்டு வந்து அவமானப்படுத்துறீங்கோ, அவமானப்படுத்த போறீங்கன்னு பார்த்தா நீங்களே எந்த நிக்கிறீங்கோ, அதனால தெரியுது அவர் நல்லவர்னு தெரியுதுன்னு தீர்ப்பு கொடுத்துட்டான். அந்த மாதிரியாக பவி பந்தி பாவனத்துவம்ன்றது என்னதுன்னா அவர் ஒருத்தர் ஏறாருன்னா உடனே எல்லாரும் எந்த நிக்கிறா பாருங்க, அதுதான் பந்தி பாவனத்துவம். தன்யன் யார் தன்யாள்னா அந்த ஏந்து நின்னா பாருங்க அத்தனை பேரும் தன்யாள். இவர் பாவனர்னா அவர் தன்யாள், ஏன்னா அவருக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தாதான் ஏந்து நிக்க முடியும், லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லைன்னா திமிர் பிடிச்சிருந்தா உட்காந்துருக்குங்க. அவ ஏந்து நின்னா பாருங்கோ அது காரணமும் லக்ஷ்மி கட்டாட்சம் தான். இத்தனை பேரையும் ஏந்து நிக்கிற அளவுக்கு அந்த பந்தி பாவனரான அந்த அவருடைய சாமர்த்தியம் இருந்தது. இவர்கள் எழுந்து நின்றதுனால இவர்கள் தன்யரானார்கள். தன்யம் இதுக்கும் மேல எதெல்லாம் உண்டோ எல்லாமே வீக்ஷண புவகா, உம்முடைய கட்டாட்ச வீக்ஷணம் என்பதனால் புவகா ஏற்படக்கூடியது, பவதீதி பூஹு வீக்ஷண புவகா. அதனால எதனால பஞ்சசா விப்ருஷா வீக்ஷண புவகா பவந்த் வீக்ஷண புவகா, வீக்ஷணத்தினால் ஏற்படுகின்ற ஐந்தாறு திவலைகள் கட்டாட்ச திவலைகள், இதுவே இவ்வளவு விதமான ஐஸ்வர்யத்தையும் லோகத்துல ஆகு கிராம நியாமகாத் ஆ சர்வ நிர்வாகாத் விபோகோ, நடுவில் இருக்க குபேரன் என்ன, யமன் என்ன, இந்திரன் என்ன, வருணன் என்ன, இவாளுடைய மன்மதன் என்ன, இவாளுடைய ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் கூட காரணம் அஞ்சாறு திவலைகள், உன்னுடைய கட்டாட்ச திவலைகள் தான்மா காரணம். அதுவே கொஞ்சம் ஸ்திரமா கிடைச்சதுன்னா அவர் பகவான் நாராயணராக ஆயிட்டார், அவ்வளவுதான். பெருமாளுக்கு கிடைச்சது அந்த கட்டாட்சங்கள், அவர் பகவான் நாராயணராக ஆயிட்டார். இவாளுக்கெல்லாம் கிடைச்சது, இவாள்லாம் அவ ஒரு பெரிய பெரிய பொசிஷன்ல உட்காந்துருக்கா, என்ன யாருக்கு கிடைக்கிறதோ அவள்லாம் இந்த லோகத்துல ஆ குக்ராம நியாமகத்துல இருந்து ஆரம்பிச்சு விதவிதமா இருந்துட்டு இருக்கா. அப்படி இவா இங்க லோகத்துல கட்டாட்சத்துடன் கூடியவாள், வித்தியாசமா இருக்கா. அங்க மேல தேவலோகத்துல சில பேர் இன்னும் கொஞ்சம் நல்ல ஐஸ்வர்யத்தோட இருக்கா, இன்னும் மேல இருக்கிறவா பிரம்மா பரியந்தமான ஐஸ்வர்யமானது உன்னுடைய கட்டாட்சத்தினால கிடைக்கிறதுன்றதா இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஆ குக்ராம நியாமகாதபி விபோ அசர்வ நிர்வாகாத் ஐஸ்வர்யம் யதிஹோத்தரோத்தர குணம் ஸ்ரீரங்க பர்த்து பிரியே துங்கம் மங்களமுஜ்வலம் கரிமவத் புண்ணியம் புனப்பாவனம் தன்யம் யத்ததஸ்ச வீக்ஷண புவஹா தே பஞ்சஷா விப்ருஷான் ஏகோ முக்தாத பத்ர பிரஜல மணி கணாத்காரி மௌலிர் மனுஷ்யா திருப்பிய தந்தாவலஸ்தா நகணயதி நதான் யக்ஷணம் க்ஷோணிபாலான் யத்தஸ்மை திஷ்டரேன்யா திருப்பணமசரணா தர்ஷயம் தந்தபங்கீஹி
தத்தே ஸ்ரீரங்கராஜ பிரணய நயனோ தஞ்சிதன்யஞ்சிதாப்யாம். ஏகா, ஒரு லோகத்துல ஒரு மனுஷனை இப்படி பாக்குறோம். என்னடனா ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கான், பெரிய முத்தாத பத்திர முத்துனால பண்ணப்பட்ட ஒரு பெரிய முத்துனாலா பண்ணப்பட்ட கொடை, மௌக்திகத்தினால பண்ணப்பட்ட கொடை, பேர்ல்ஸ், மேட் ஆஃப் பேர்ல்ஸ், அத மேல வச்சுட்டு ஒருத்தன் வெண்கொற்றை கொடை அதன் கீழே உட்காண்டிருக்கான், யானை மேல உட்காண்டிருக்கான், யானை மேல உட்காண்டிருக்கான், திருப்பிய தந்தாவலஸ்தா திமிர் பிடிச்ச யானை, மதம் பெருகக்கூடிய யானை மேல உட்காண்டிருக்கான். நகடயத்தின் லட்சணம் சோனிபாலான், கீழே விழுந்து சேவிக்கிறான், மத்த சின்ன சின்ன சிற்றரசர்கள்லாம் வந்து சேவிக்கிறான் அந்த ராஜாவை. அவன் யாரையும் கண்டுக்கிறதே இல்லை, ஏன்னா கண்டு வந்து யாரையா பார்த்தா இவன் யாரையோ பொருட்படுத்துறான்னு ஆயிடுமே. இப்ப லோகத்துல கூட நிறைய பேர் பொருட்படுத்தாம போறதுன்னு வச்சுட்டு இருக்கா, அது வந்து இதெல்லாம் மனுஷாலா பண்ணிக்கிறது. வஸ்துதா காம்பீரியம் இருக்கிறவன் நிஜமாவே பார்க்காம போவான், ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்கிறவன் பார்க்காம போயிடுவான். பார்க்காம போனா என்னன்னு ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும், நான் வந்து பிரணாமம் பண்ணேன் அது கூட அவர் கவனிக்கல, அவ்வளவு திமிர் பிடிச்சவரா இருக்காருன்னு இந்த லோகத்துல எல்லாரும் பேசுவான். ஆனா வஸ்துதா அவன் அவனுடைய வைபவத்துல இருக்கான், அவன் வைபவத்தை அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு வச்ச பாருன, அவன் இந்த எவ்வளவு பெரிய யானை மேல உட்காந்துருக்கும், நம்மள எல்லாரும் வந்து சேவிக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் யாரையும் கண்டுக்க மாட்டான். மொத்தமான ஒரு பார்வைதான் இருக்குமே தவிர ஸ்பெசிபிக்கா இந்த தேசத்து ராஜா இவன் சோ அண்ட் சோ, இவன் சோ அண்ட் சோ, எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற எண்ணம் எல்லாம் வராது. அவன் பாட்டு அவன் அப்படியே வா நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னு அப்புறம் பேசிட்டு கீழே இறங்கி வந்துட்டான்னா சாதாரணமா எல்லாரோடையும் பேசக்கூட பேசலாம். ஆனா பெரிய யானை மேல பேல வெண்கொற்றை கொடையானது இருக்கும்போது அவன் யார பார்ப்பான், யாரையும் பார்க்க மாட்டான். நீ என்ன பார்த்தும் பார்க்காம போனேன்னு வா சில பேர், இவர் பார்த்துருக்கவே மாட்டார் பாவம். இவர் பார்த்துருக்காம பார்க்காம போனதுக்கு காரணம் இவர் ஏதோ ஒரு ஸ்லோகங்களை சொல்லின்னு போயிட்டு இருக்கார். அங்க ஸ்லோகங்களை சொல்லச்ச ஏதோ சுவாமி தேசிகனுடைய அற்புதமான ஸ்லோகங்களை சொல்லின் போனாலோ, இல்ல ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தை சொல்லின் போனாலோ எதுல வரவா யாருன்னு தெரியாது, நிஜமாவே தெரியாது. ஏன்னா அர்த்தானந்த சந்தானத்தோட அவர் சொல்லின்னு போறாருன்னா எதுல இருக்கவள கண்டுக்காம போறது ரொம்ப சகஜம். ஆனா இவா என்ன நினைப்பா, அவருக்கு திமுரு நினைப்பா. அந்த மாதிரியாக திருப்தந்தாவலஸ்தா நகனைய சின்னதான் நிக்ஷணம் க்ஷோணிபாலான், வேற ஒரு க்ஷோணிபாலாள் சிற்றரசர்கள்லாம் இருக்காளே அவெல்லாம் வந்து சேவிக்கிறா, அவளெல்லாம் நகனயத்தி, அவளை பத்தி திங்க் பண்ண கூட இல்லை. இன்னொத்த என்ன பண்றான், இப்படி ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவங்கிட்ட போய் இன்னொத்தி திஷ்டத்தே அந்யஹா, அவங்கிட்ட போய் நின்று பல்ல அழிக்கிறான். தர்சயன் தந்த பங்கி எத்தஸ்மை திஷ்டத்தே அந்யஹா திருப்பணம் அசரணா, ஒரு ரொம்ப திருப்பணனாக ஒண்ணுமே இல்லாதவனாக அசரணனாக ஆசிரியத்துக்கும் யாரும் மனுஷா இல்லாத அவன் ஒருத்தன் நின்று இருக்கான், ஒரு 10 ரூபாய் கொடுப்பாரா அப்படின்னு நிக்கிறான். இப்படி லோகத்துல ஒரு விதத்துல பார்த்தா ஒருத்தன் கம்பீரமா யாரையும் பார்க்காம போறான் அப்படின்னு ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இருக்கு, இன்னொன்னு லோகத்துல ஏழ்மையில ஒருத்தன் அவங்கிட்ட போய் ஒருத்தன் நின்னுட்டு பிச்சை எடுக்கிறான். இந்த மாதிரி லோகத்துல இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கே, இந்த வித்தியாசத்துக்கு என்னடா காரணம் அப்படின்னா, ஏ லக்ஷ்மி தத்தே ஸ்ரீரங்கராஜ பிரணயினி, லக்ஷ்மின்னு நான் சகஜமா சொல்லிட்டேன், ஸ்ரீ ரங்கராஜ பிரணயினி ரங்கராஜனுடைய பிலவுட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நயனோஞ்சிதாபியாம் கட்டாட்சத்தினுடைய விழுந்து விழாம இருக்கிறது தாமா இந்த ரெண்டுத்துக்கும் காரணம். அந்த ராஜாவாக இருப்பவன் யாரையும் நினைக்காத அவன் பாட்டுக்கு வைபவத்தை நினைச்சுன்னு போயிட்டு இருக்கானே, அதுக்கு காரணம் அவனுடைய கட்டாட்சம் விழருது. இன்னொருத்தன் அவங்கிட்ட பிச்சை எடுக்கிறானே பல்லெல்லாம் இழிச்சுண்டு ஏதோ ஒரு 10 ரூபாய் கிடைக்குமான்னு, அது வந்து உன்னுடைய கட்டாட்சம் இல்லாதது, இதுதான்மா காரணம் இந்த ரெண்டுத்துக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சாதிக்க போறார் அந்த ஸ்லோகத்துல. அன்னைக்கு ஒரு நாள் பூமா மாமி நீங்க 1.5 hours சொல்லணும்னா, இன்னைக்கு 1 hour மேல சொல்லியிருக்கேன், முடிஞ்சிருந்தா 1.5 hours கூட சொல்லியிருக்கலாம். நைட்ல எல்லாம் முடியாம போயிடும், சில சமயத்துல டேல சொல்றதுனால இன்னும் உத்தாம இந்த 1 hour மேலேயே சொல்லி ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த 1 hour வாசிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை. ஏகோ முக்தாத்தபத்ரப்ரசரமணிகணாத்காரி மௌலிர்மனுஷ்யா ப்ரப்யத்தந்தாவலஸ்தோ நகநயதி நதான் யக்ஷணம் க்ஷோணிபாலான் யத்தஸ்மை திஷ்டதே ந்யா கிருபணமசரணஹ தசயந் தந்தபங்கீஹ தத்தே ஸ்ரீரங்கராஜ ப்ரணயினி நயனோதஞ்சிதன்யஞ்சிதாப்யாம் தத்தே ஸ்ரீரங்கராஜ பிரணயினி நயனோதஞ்சிதன்யஞ்சிதாப்யாம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.